கம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரேசனே என்பர்க்கடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை குறை குறை கணிய புகுந்து நின்றுருக்கே, பொய்யிருள் கடிந்தமைச்சுடரே, திரை பராமன்னும் அமுதத்தன் கடலே, திருப்பெருந்துரை உரை சிவனே, உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லா நிழல் மலை வில்லார் அருளிய கொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய, காரைக்கால் அம்மையார் அருளிய அற்புத திருந்தாதி ஆகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மிகனாலே வணங்கி, நம்முடைய சிங்கை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் நேற்றைய பாடத்தில் அற்புத திரு அந்தாதியில் 33வது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 34வது பாடலை நாம் இன்றைய சிந்தனையில் சிந்திக்க தொடங்குகின்றோம். ஆமாறு அறியாவே, ஆமாறு அறியாவே வல்வினைகள், ஆமாறு அறியாவே வல்வினைகள், அந்தரத்தே நாம் ஆள் என்று ஏத்தாதார் நகர் மூன்றும், வேமாறு ஒருகணையால் செற்றானை உள்ளத்தால் உள்ளி அருகணையாதாரை அடும். இந்த பாடலில் நம்முடைய அம்மையார் ரெண்டு செய்தி, ஒன்று இறைவனை வணங்குபவர்களுக்கு ஏற்படுகிற பயன், இறைவனை வணங்காதவருக்கு ஏற்படுகிற நிலை, ரெண்டையும் இந்த ஒரு பாடலில் கொடுத்துருக்கிறார். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா ஆமாறு அறியாவே வல்வினைகள், ஆம் ஆறு அறியாவே வல்வினைகள். வினை என்பது நமக்கு தெரிந்த ஒன்று, வல்வினை என்பதனால வலிமை மிக்கவாக இருக்கக்கூடிய வினைகள், அவையெல்லாம் யாரை அறியாது அப்படிங்கிறது முதல்ல கேட்கிறார். ஆம் ஆறு அறியாவே வல்வினைகள், யாரை இந்த வல்வினைகள் அறியா அப்படின்னு கேட்டால், முப்புறத்தை எரித்த பெருமானை அணைந்தவர்கள் யாரோ அவர்களை வல்வினைகள் அணையா. முப்புறத்தை எரித்த பெருமானை யாரெல்லாம் அணையவில்லையோ அவர்களையெல்லாம் வல்வினைகள் அடும். இதுதான் பாட்டுடைய செய்தி, பார்த்துக்கொள்ளுங்க. எனவே ஆம் ஆறு அறியாவே வல்வினைகள் யாரு அப்படின்னு சொன்னால், அப்போ அறியா வல்வினைகள் யாரை என்று சொன்னால், அந்த அடுத்த இதில் சொன்னார் அந்தரத்தே நாம் ஆள் என்று ஏத்தாதார் நகர் மூன்றும், அதாவது முன்பு ஒரு காலத்தில் மூன்று அசுரரை எரித்த அந்த வரலாற்றை சொல்கிறார். அந்தரத்தே ஆகாயத்தே நாம் ஆள் என்று முதல்ல தொடக்கத்தில் அவர்கள் பூசை செய்து வரம் பெற்றார்கள். பிறகு திருமாலுடைய உபதேசத்தின் பயனாக திருமால் புத்தராக வடிவம் எடுத்து வந்து பூசையினால் பயனில்லை என்று அறிவுறுத்த அந்த மூன்று பேரும் பூசையை விட்டுவிட்டார்கள் என்பது வரலாறு. நீங்கள் அது புத்த வடிவாக வந்தது, முதல் திருமால் தான் புத்த வடிவம் எடுத்து வந்து இந்த வழிபாட்டினால் பயனில்லை என்று அறிவுறுத்தினார். அவருடைய அறிவுரையை கேட்டு தான் பூசையை கைவிட்டவர்கள் இந்த முப்புறத்தை சார்ந்த மூன்று அசுரர்களும். எனவே பூசை செய்து வந்தால் வினைகள் வந்து அடர்த்தாது என்பது குறிப்பு.
அப்போ அவங்களுக்கு தண்டிக்க வேண்டிய காலம் வந்த பொழுது அந்த பூசை முதலானவற்றை அவர்கள் விட்டால் தான் அது தண்டிக்கிறதுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதனால் பூசை விடுவதற்கு திருமாலே புத்தராக செல்ல இறைவன் சொல்ல இறைவன் ஆணை ஏற்றுக்கொண்டு புத்தராக சென்று வழிபாட்டு முறைகளை எல்லாம் அந்த மூன்று பேரும் விட்டார்கள். எனவே பெருமான் அந்த முப்புறத்தை எரிக்க புறப்பட்டார் என்பது வரலாறு. அதனால் சொன்னார், அந்தரத்தே நாம் ஆள் என்று, ஆகாயத்தே அவருக்கு நான் ஆள் என்று சொல்ல வேண்டியவர்கள் அவ்வாறு சொல்லாம ஆள் என்று ஏத்தாதார் நகர் மூன்றும் வேமாறு, அதாவது வெந்து அழியுமாறு ஒரு கனையால் செற்றானை, ஒரு அம்பினால் செற்ற அந்த பெருமானை உள்ளத்தால் உள்ளி, ஆக உள்ளத்தால் உண்ணுதல் என்று சொல்வது நினைத்தல், உள்ளத்தால் எண்ணி அருகு அணையாதாரை அடும், யாரெல்லாம் பக்கத்தில் போகலையோ அவங்களையெல்லாம் வல்வினைகள் அடும். அப்போ இந்த பாட்டில் நீங்கள் எப்படி பார்க்கணும் பொருள் அப்படின்னு கேட்டால், அருகு அணையாதாரை வல்வினைகள் அடும், அருகு அணைபவரை வல்வினைகள் அணையா. யாரை அணுகணும் அப்படின்னு கேட்டால், முப்புறத்து எரித்த பெருமானை யாரெல்லாம் அணைகிறாரோ அவர்களை வல்வினைகள் அடா. முப்புறம் எரித்த பெருமானை அணுகாதவரை வல்வினைகள் வந்து அடும் என்பது. அடும் என்பதற்கு வருத்தும் என்று பொருள். இப்போ வல்வினைகள் எப்பொழுது வருத்தும் அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் இங்கே வல்வினை என்பது தீவினையான பொருளை தருகிறது. அப்போ யாருக்கெல்லாம் வல்வினைகள் துன்பத்தை தரும் என்று சொன்னால், அந்த பெருமானை அணுகாதவரை வல்வினைகள் துன்பத்தை தரும். யாரெல்லாம் அணுகுகிறார்களோ, நம்ம முன்னே நம்ம பார்த்தோம், அதாவது இறைவனே எந்தா என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவார். அப்போ இறைவனை எல்லா உயிரும் தோற்றுவிப்பான், தோற்று இறைவனை இன்று இரக்கம் செய்வான், இறைவனே எந்தா என இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவான்னு அம்மை முன்னே நமக்கு சொன்னாங்க. அப்போ இறைவனை அன்பால் நினைந்து என் தாய் என்று உணர்வோடு நிற்பவர்களுக்கு அந்த வல்வினைகள் வெந்துயரத்தை மாற்றுவான்னார். இங்கே அதுக்கான சான்றாக அணுகாதவரை அது அடும், அணுகினால் வல்வினைகள் அடா, அதாவது அந்த துன்பத்தை கொடுக்காது என்று இந்த பாடலில் நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே வினை கோட்பாடு என்று வரும் பொழுது இந்த பாடலை நாம் மேற்கோளாக சொல்லலாம். இறைவனை நினைப்பவரை அணுகுபவரை வல்வினைகள் அடாது என்பதை நமக்கு காட்டியிருக்கிறார். அடும் கண்டாய் வெண்மதி, அடும் கண்டாய் வெண்மதி என்று அஞ்சி இருள் போந்து இடம் கொண்டிருக்கின்றது ஒக்கும் படம் கொள் அணிமிடற்று பேழ்வாய் அரவு அசைத்தான் கோல மணிமிடற்றின் உள்ள மறு. இந்த பாடலில் ஒரு அம்மை ஒரு நயமாக காட்டுகிறார்கள். பொதுவாக உலகத்தில் இந்த இருள் என்பது ஒன்று உண்டு, ஆனால் இருள் தனிப்பொருள் அல்ல, அது தனியாக காட்டுவதெல்லாம் இல்லை. இருள் இருக்கிறது, சூரியன் இல்லாத பொழுது இருள் இருக்கும், சூரியன் வந்தால் இருள் இல்லை அப்படின்னு சொல்லப்பெறுவது. அந்த இருள் என்கின்ற ஒன்று வந்து தஞ்சம் அடைந்திருக்கிறது. எங்கே தஞ்சம் அடைந்திருக்கிறது அப்படின்னு கேட்டால், அதுதான் இங்கே சொன்னார், அந்த கண்டம் கருத்த பெருமான் என்று நாம் சொல்லுகின்றோம். பாம்பினை அழகாக அது படம் எடுத்து ஆடும்போது அது அழகாக இருக்கும். அதனால தான் சொன்னாங்க படங்குள் அணிமிடற்று. இந்த அணி என்றால் அழகு, அணிமிடற்று பாம்புக்கு மிடர் எதுன்னு சொல்லுவது, படம் எடுத்து ஆடும்போது அதனுடைய கழுத்து பகுதி ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது, அந்த வண்ணம் இருக்கும், படம் தெரியும், அப்படி அழகாக ஆடுவது, அப்படி அழகாக ஆடுகின்ற வாய் எப்படி இருக்கும், பெரிய வாய் பேழ்வாய் என்று சொல்வது, ஏன்னா அந்த விலங்குகளை விழுங்குவதற்குரிய வாயாக இருப்பது. பொதுவான பாம்பு எலி முதலானவற்றைலாம் விழுங்குவதற்காக அந்த வாய் கொஞ்சம் பெரிதாக இருக்கும். எனவே பேழ்வாய் அரவு அசைத்தான், எனவே அழகான படமுடைய பெரிய வாயுடைய பாம்பை அந்த அசைத்திருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய கோலமணி மிடர், அந்த மிடற்றில் இருக்கக்கூடிய மறு, மறு என்பது கரை, அதான் கருப்பு என்று சொல்கிறோம், நீலகண்டம் என்று சொல்கிறோம். இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், அடும் கண்டாய், அதாவது இந்த வெள்ளை மதியானது
சுடும் என்ற அந்த அது அந்த வெண்மதி வளர்ந்து வந்தால் தன்னுடைய இருளை நீக்கும் என்று கருதி அது போய் அந்த இருள் என்ன பண்ணியிருக்குதான், பெருமானுடைய மிடத்தில் போய் தஞ்சமடைந்து இருக்கிறது. இதுதான் அம்மையார் சொல்கிறார். இப்போ இந்த பாட்டில் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், மதி அடும், முன்ன வினை அடும்னார், இங்கே மதி அடும். அதனால் எந்த மதி, வெண்மதி. எனவே வெண்மதி அடும் என்று அஞ்சி இது என்ன செய்திருக்கிறது, இந்த இருள் பெருமானிடத்து போய் தஞ்சம் அடைந்திருக்கிறது. அந்த தஞ்சம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், கழுத்தில் இருக்குது பாருங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ சுவாமி சடையில் மதி சூடி இருக்கிறார், அந்த வெண்மை வெண்மை அந்த மதிக்கு ஏற்றால் போல் நேர் மறுதலையான பொருள் கருப்பு. அப்போ பெருமான் மாறுபாடுகளை தன்னகத்தை கொண்டிருப்பவன், பாம்பும் இருக்கிறது அதே சமயத்தில் பிறையும் இருக்கிறது. அது மாதிரி மேலே வெண்மையாக நிலவும் இருக்கிறது, கருப்பும் இருக்கிறது. இப்படி மாறுபாட்டுக்கூடிய பொருளெல்லாம் அவனிடத்தில் உண்டு, மாறுபாடுடைய பெருமான். எனவே இந்த பாடலில் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, மதி அடும் என்று அஞ்சி இருள் தஞ்சம் அடைந்து உள்ளது. எங்கே இருக்குதுன்னு கேட்டால், கண்டத்தில் இருக்குது. இதான் பாட்டுங்க, பார்த்துக்கொள்ளுங்க அவ்வளோதான். இருள் போந்து திடம் கொண்டிருக்கின்றது ஒக்கும். இதை அப்படி அப்போ நம்ம இப்படிலாம் கூட பெருமானை பார்த்தா யாராவது நம்ம ரசித்து பார்ப்போமான்னு தெரியல. ஆனால் அம்மை அந்த பெருமானை பார்க்கும்போது இதே மிடறு வேறு மாதிரி சொல்லியிருக்கிற இடமும் நமக்கு உண்டு. இங்கே பார்க்கும்போது அந்த கருப்பு தெரிகிறது. இது எப்படி இருக்குது, ஏதாவது சொல்லணும், அந்த அழகை சொல்லணும். அதனால் என்ன சொன்னாங்கன்னாரு, இந்த வெண்மதிக்கு அஞ்சி இருள் வந்து அவனிடத்தில் கண்டத்தில் வந்து தஞ்சமடை, வெண்மதியே தஞ்சமடைந்திருப்பது தான். இதுதான் வரலாறு நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. அவன் தக்கனுடைய சாபத்தில் தேய்ந்து கொண்டே வர அவனிடத்தில் வந்து தஞ்சமடைந்தது, தஞ்சமடைந்தது தூக்கி தான் தலையில் வச்சிருக்கிறார். ஆனால் இப்போ இங்கே இந்த பாட்டில் என்ன நயம் சொல்கிறாங்க, இந்த மதியை கண்டு அஞ்சி, அதுவே அஞ்சி தான் இருந்துச்சு, அந்த மதியை கண்டு அஞ்சி இருட்டு போய் வந்து கண்டமான இடத்துல வந்து தஞ்சமடைந்து இருக்கிறது என்று இந்த பாடலில் அம்மையார் காட்டுகிறாங்க. மறுவுடைய கண்டத்தீர் வார் சடைமேல் நாகம் தெரும் என்று தேய்ந்து உழலும் ஆ ஆ உருவான் தளர மீது ஓடுமேல் தான் அதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி. இந்த பாட்டில் அதே மதியை வச்சு வேறு நயம் காட்டுகிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இந்த பெருமானுடைய சடையில் இருக்கக்கூடிய இந்த பிறை வளரவே மாட்டேங்குது. ஏன் இது வளர மாட்டேங்குது அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. உருவான் தளர மீது ஓடுமேல் தான் அதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி. ஏன் இந்த திங்கள் பெருமானுடைய சடைமுடியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை திங்கள், ஒரு கலையுடைய அந்த திங்கள் வளராமலே இருக்கிறது, ஏன் வளரலை அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன பயமா, நாம் வளர்ந்துட்டோம்னா இந்த பாம்பு நம்மளை விழுங்கிடும்னே அது வளர மாட்டேங்குது தான். ஏன்னா நீங்கள் அந்த கிரகண காலம் என்று சொல்லும் பொழுது பௌர்ணமி அன்று 16 கலை நிரம்ப பெறும் பொழுது தான் அந்த பாம்பினால் இந்த சந்திரன் விழுங்கப்பெறுகிறான். இது இன்னைக்கு நம்ம பார்க்குற பொதுவாக சொல்லுது. அதனால் இந்த பெருமானை இந்த பிள்ளை மதி ஏன் வளரமாட்டேங்குது தெரியுமா, இந்த மேலேயே பாம்பு வேறு இருக்குது, நாம் எப்படா வளருவோம் வளருவோன்னு அது பார்த்துக்கிட்டே இருக்குது, நாம் வளர்ந்தால் தான் அது விழுங்கும், எனவே இது வளரமாட்டேங்குது தான். ஒரு நகைச்சுவையாக சொல்லக்கூடிய செய்தி அப்படி சொல்லலாம். எனவே மறுவுடைய கண்டத்தில் கண்டம் கருத்த நீலகண்ட பெருமானே வார் சடைமேல் நாகம் தெரும் என்று, அது வேற என்னையே பார்த்து கொண்டு இருக்கிறது, வா உன்னை பார்த்து கொள்கிறேன், உன்னை பார்த்துக்கிறேன், அது என்னையே பார்த்து கொண்டு இருக்கிறது. எனவே அந்த நிலை கண்டு உருவான் தளர மீதோடு மேல் தான் அதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி. எனவே நாம் வளர்ந்தால் இந்த பாம்பு தன்னை விழுங்கும் என்று பிள்ளை மதியானது வளராமலேயே இருக்கிறது. இதெல்லாம் அந்த மாதிரி நகைச்சுவையோடு அம்மை பெருமானை கண்டு, இது எப்போ அந்த பேய் வடிவம் பெற்ற நிலையில் அந்த இடத்துல பாடிய பாடல் எவ்வளோ அந்த பெருமானை அனுபவிக்கிறாங்கன்னு நாம் சாமி பார்க்குறோம், நம்ம பார்ப்பதற்கும் அருளாளர்கள் அவங்க அன்பு நிலையில் பார்ப்பதற்கான வேறுபாடு. ஆனால் இந்த பாடலில் ஏன் பிள்ளை மதி வளராதிருக்கிறது என்பதற்கு காரணம் சொல்லிட்டாங்க. மதியா
அடல் அவுனர் மாமதில் மூன்று அட்ட மதியார் வளர் சடையினானை மதியாலே என்பு யாக்கை என்பு யாக்கையில் இகழா ஏத்துவரேன் இவ் உலகில் என்பு யாக்கையாய் பிறவார் இண்டு. இந்த பாட்டில் மதியா அடல் அவுனர் மாமதில் மூன்று அட்ட. அப்போ மதியா அவுனர் அதாவது முன்ன முப்புறத்தை ஏத்தாதார்னு சொன்னார். இங்கே சிவபெருமானை பொருட்டாக எண்ணாத மூன்று அசுரர்கள். எனவே மதியா அடல் அடல்னா வலிமை. நீங்கள் அடல் விடை பாகா அப்படின்னு தேவாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த விடையை சொல்லும்போது அடல் விடை என்பாங்க. அடல்னா வலிமை. எனவே மதியா அடல் அவுனர் மாமதில் மூன்று அட்ட பெரிய மதில் மூன்றையும் எரித்த பெருமான் மதியார் வளர் சடையினானை அந்த நிலவை தன் சடையில் சூடியிருக்கின்ற சடையன். இங்கே மதி என்பது திங்கள். எனவே திங்கள் தன்னுடைய வார் சடையில் சூடியிருக்கின்ற பெருமானை மதியாலே இங்கே ரெண்டாவது சொல்லப்படுகிற மதி அறிவை சொல்வது. முதல்ல சொல்லப்பட்ட அறிவு மதி என்பது நிலவாகிய திங்களை சொன்னது. இரண்டாவது வருகிற இந்த மதி என்பது அறிவை சொல்வது. மதியாலே என்பு யாக்கையா இகழாது ஏத்துவரே. எனவே என்பு யாக்கை இப்போ பெருமான் இருக்கக்கூடிய காபாலே அந்த கங்காலன் என்கிற கோலம். அப்போ அந்த கங்காலம் ஆகிய கோலத்தை காணும்போது இகழ்ந்து சொல்லுவவர்கள் உண்டு. அந்த பெருமானை யார் இகழாது இருக்கிறார்களோ அவங்க இன்னொரு எலும்பு தசை உடைய யாக்கைக்கு போக மாட்டாங்க. அவரை எலும்பில் இருக்கிறாரு இப்படிலாம் இருக்கிறாரேன்னு சொல்லி இகழ்பவர்களெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு போவாங்க அப்படின்றதான் செய்தி. அதாங்க சொன்னார். எனவே என்பு ஆக்கையால் இகழாது ஏத்துவரே. தனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பாகிய பிறப்பு, இப்போ நமக்கு இருக்கிற பிறப்பு என்ன? என்பு யாக்கையோடு இருக்கக்கூடிய பிறப்பு. இந்த பிறப்பு எடுத்திருக்கிற நாம் அவரை ஏத்தினால் இனிமேல் என்பு யாக்கை நமக்கு கிடைக்காது. இப்போ இன்னொரு தாயின் கருவுக்கு போகாமல் இருக்கணும்னா நாம் என்ன பண்ணுவது? ஆக எலும்பும் யாக்கை என்ன யாக்கை என்றால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுவது. எதனால் அப்படின்னு கேட்டால் சதை நரம்பு எலும்பு இதெல்லாம் வச்சு கட்டப்பட்டிருக்கு. எனவே என்பு யாக்கையால் இகழாது ஏத்துவரேன். அவரை இகழாது நீங்கள் ஏத்துவீர்களானால் என்ன லாபம்? சிவபெருமானை வணங்கினால் கிடைக்கக்கூடிய பயன் என்னன்னு கேட்டால் இந்த உலகத்தில் மீண்டும் என்புடைய யாக்கையை பெறமாட்டோம். எனவே என்பு யாக்கையால் இகழாது ஏத்துவரேன் இன்று என்பு யாக்கையாய் பெறவார். எனவே மீண்டும் மனித பிறப்பில் எந்த பிறப்புக்கும் நாம் உட்பட மாட்டோம் என்று குறிப்பு. எனவே சிவபெருமானை ஏத்தினால் மீண்டும் நமக்கு பிறப்பு இல்லை. ஏன்னா மாய பிறப்பருக்கும் மன்னன், அதனால் பிறப்பு இல்லைன்ட்டார். இண்டு ஒளி சேர்வானத்து எழுமதியை இண்டு ஒளி சேர்வானத்து எழுமதியை வாழ் அறவம் திண்டச் சிறுகியது வாழ் அறவம் திண்டச் சிறுகியதே போலாதே புண்டதோ தாரேறு மார்புடையான் மார்பில் தடைத்து இலங்கு கூர் ஏர் கா கூர் ஏறு கார் ஏன கொம்பு. இங்கே சொல்லும் பொழுது இந்த பாடலில் வேறொரு வகையாக காட்டுகிறார். அதாவது பெருமானுடைய அழகான மார்பு பூண்டதோர் தார் ஏறு பாம்புடையான். இந்த பெருமான் தன்னுடைய மார்பில் அணிகின்ற மாலை அவர் எந்த மார்பிலை தார் என்றால் மாலை நமக்கு தெரியும். திருவாசக திருத்தசாங்கம் அப்படிங்கிற பாட்டில் பார்த்திங்கன்னா அவனுடைய தார் என்னை அப்படின்னு கேட்டவுடனே அருகம் புல் அப்படிங்கிற சொல்வார். அருகு உவந்த தார் அப்படி சொல்வார். இங்கே தார் என்றால் மாலை. அதனால் இங்கே சொல்கிறார் பூண்டதோர் தார் அவருடைய மாலை. என்ன மாலை அப்படின்னு கேட்டால் அந்த மாலை பாம்பை தனக்கு அழகான மாலையாக அணிந்திருக்கிறார் சாமி. எனவே தாரேறு பாம்புடையான் மார்பில் தழைத்து இலங்கு அப்படி அந்த பாம்பை வந்து தன்னுடைய அணிகலனாக அவன் கொண்டிருக்கிறான்.
எனவே இப்போ இந்த பெருமானுடைய மார்பில் பாம்பு இருக்கிறது, இது இருக்குது. கூடவே என்ன இருக்குது, மார்பு சொல்லப்பட்டதுனால அந்த பெருமான் பன்றியின் கொம்பும் அணிந்திருக்கிறார். அதான் கார் ஏன கொம்பு, அது எப்படி இருக்கு கொம்பு, கூர்மை மிக்கதாகிய பன்றியினுடைய கொம்பு. என்போடு கொம்பொடாமை இவை மார்பு இலங்க, ஞானசம்பந்த தேவார். அதனால் இதை பார்க்கும்போது இது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், எங்கள் பன்றி கொம்பு அந்த வானில் இருக்கிற பிறையை விட சின்னதாக தானே இருக்கும். சாமி திங்கள் சூடியிருப்பதை விட இந்த பன்றி கொம்பை காட்டும்போது சின்னதாக இருக்கும். அதாங்க சொல்லுவார், பூண்டது ஒரு தாரேறு பாம்புடையான் மார்பில் தழைத்திலங்கு கூறேறு கார் ஏன கொம்பு. எப்படி இருக்குது, இண்ட ஒலிசே வானத்து எழுமதியை வாலரவும் தீண்ட சிறுகியதே போலதே. அதாவது இந்த பாம்பு லேசா ஏதோ போய் அந்த திங்களை பன்னீர் சாப்பிட்டுருக்குது, அதனால சுருங்குனா எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறது இந்த கொம்பு. இப்ப பாம்பு வந்து பகைக்குரிய பொருள், மேலே இருக்கக்கூடிய திங்கள், அந்த திங்களை இந்த பாம்பு என்னமோ பண்ணிருச்சு, அதுதான் இப்ப சுருகி போய் என்னவா இருக்குது, கொம்பாக இருக்கிறது. இப்ப மார்பில் ஒரு திங்கள் போல இருக்கிறது அது. அப்ப இங்க இந்த பாடலை என்ன சொல்லுகிறாங்க அப்படின் கேட்டா, சிவபெருமானுடைய மார்பு வானம் போல, அந்த மார்பு வானமாக இருக்கிறது, அதில் பாம்பு என்பது இருக்கு இல்லைங்களா. இப்போ அணிகலனாக சூட்டியிருக்கிறார் தார் பாம்பு. இது எப்படி இருக்குன்னா, அந்த கிரகண காலத்தை இங்கே அப்படி சொல்கிறாங்க, வானத்தில் நிலவு இருக்கிறது, நிலவோடனே இருக்கும் இந்த பாம்பு இருக்குது, இந்த பாம்பு போய் அந்த நிலவை விழுங்கும். அப்போ என்ன ஆகுனா, அப்படியே சின்ன சின்னதாக போய் ரொம்ப சிறுத்து காணப்படும், அப்புறம் இல்லாமல் போயிடும், அப்புறம் அந்த கிரகண காலம் முடிந்த பிறகு முழுமையாக வெளிப்படும். அவ்வளோ பெரிய நிலவு அந்த கிரகணத்தில் அப்படியே நீங்கள் பார்க்க பார்க்க சின்னதாக வந்துடும். அப்போ இந்த பாம்பு விழுங்கியதுனால சிறிய நிலவாக தெரிகிறது அல்லவா, அது மாதிரி இப்போ இந்த காரியான கொம்பு இருக்கிறதா. அப்போ பெருமானுடைய மார்பு ஆகாயம் வானம், அங்கே இருக்கக்கூடிய பாம்பு தான் ராகு, இப்போ அந்த கொம்பு எதுன்னு கேட்டால் அதான் சந்திரன். இதுதான் இந்த பாடலில் காரைக்கால் அம்மையார் நமக்கு காட்டியிருக்கிற செய்தி அது தான். எனவே அப்போ அந்த திங்கள் என்பதை பாம்பு, இதெல்லாம் திரும்ப திரும்ப வெவ்வேறு வகையாக நம்ம அறிவுக்கு ஒன்று தான் தெரியும், ஒன்று சிந்திச்சோம்னா ரெண்டாவது நமக்கு தெரியாது. ஆனால் அம்மையார் அதையே வேறு வேறு வகையாக அந்த பாடலை ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு வகையாக எடுத்து காட்டுகிறார்கள். எனவே இந்த 38வது பாடலுடைய கருத்து, பாம்பு தீண்ட திங்கள் சிறுத்தது, அது எப்படி இருக்குது, பன்றியின் கொம்பு அளவுக்கு சின்னதாக போச்சு. இது முதல்ல வளராமல் இருந்துச்சுன்னா ஐயோ வளரலன்னு பரவாயில்ல, இப்படி சின்னதாய் போயிருச்சே அப்படின்னு ஒரு ஏக்கம். ஆனால் இது திங்கள் அல்ல, பன்றியின் கொம்பு திங்கள் போல் இருக்கிறது அப்படின்னு காட்டுறாங்க. கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகன், கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகன் தன் அம்பவல மேனி அது முன்னம் செம்பொன் அணிவரையே போலும், பொடி அணிந்தால் வெள்ளி மணிவரையே போலும் மறித்து. இந்த பாட்டில் கைலாய மலை, கைலாயம் எப்பொழுது பொன்னிறமாக காணப்படுகிற மலை. அந்த கைலாய மலை என்பதை எப்படி சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகர், கொம்பு என்பது இங்கே உமையம்மையை குறிக்கிறார் கொம்புன்னு. கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகன், குழகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்று பொருள். எனவே உமைய அழகான உமையம்மையை நமக்கு மணிவாசர் சொன்ன கொம்பரில்லா கொடிபோல் அலமந்தனன் கோமலமேம்பர், அங்கே சொல்லக்கூடிய கொம்பு வேறு, இங்கே கொம்பு என்பது உமையம்மையை சொல்லுகிறார். எனவே கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகன், அம்மையை ஒரு பாகமாக கொண்டிருக்கின்ற அழகன் தன் அம் பவல மேனி, அப்படியே அந்த மேனி எப்படி இருக்குதுங்க, பவலம்போல் மேனி, அப்பரசாமி சொல்வது போல பவலம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இல்லைங்களா, அப்போ பவலம்போல் மேனி. இந்த பவலம்போல் மேனியை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின் கேட்டால், அப்படியே பொன் மலை போல காணப்படுதான். ஆக அந்த வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கு தெள்ளு பேரொடி பவல வற்பண்ண இடப்பாகம் என்பார் சேக்கிழார் பெருமான். இங்கே அம்மையை பாகமாக கொண்டிருக்கின்ற அழகன்
அவனுடைய இயல்பான மேனி பவளம் போன்ற சிவந்த மேனி, எனவே பொன்னார் மேனி. அது எப்படி இருக்கிறது? கைலாய மலை பொன்மலை போன்று இருக்கிறது. அந்த பொன்மலையில் இப்போ அந்த மேனியில் என்ன பண்ணியிருக்கிறாரு? திருநீரை பூசியிருக்கிறார். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், பொன்னிறமாக இருந்துச்சு, என்னையா வெள்ளை வெளியே ஆகி போச்சு. அது இப்போ திருநீர் அணிந்தது போன்று இருக்கிறது வெண்மை நிறமுடைய மலை. எனவே கைலாய மலைக்கு ரெண்டு நிறம் இருக்கிறது, பொன்னிறம் ஒன்று இருக்கிறது, வெண்மை வெண்மை நிறம் ரெண்டையும் இந்த பாட்டில் சொல்லிட்டார். எனவே பொடி அணிந்தால், பொடி என்பது திருநீர், பொடி அணிந்தால் வெள்ளி மணிவரையே போலும் மறித்து. இதில் பார்த்தீங்கன்னா அம்பவளமேனி அப்படின்னா பாருங்கள், அம் என்பதுக்கு அழகுன்னு தான் பொருள். அணிவரை, அணி என்றாலும் அழகு, மணி என்றாலும் அழகு. எனவே அம் என்பதும் அணி என்பதும் மணி என்பதும் அழகை குறிக்கக்கூடிய சொல்லுதான். இந்த மூணுமே அழகு என்கிற, அழகான பவளமேனி, அழகான மலை, அழகான மலை, ஏன்னா வரை என்று ரெண்டு இடத்துலையுமே அணிவரை மணிவரை ரெண்டுமே அழகை குறிக்கக்கூடியது தான். எனவே இங்கே அம் என்பதும் அணி என்பதும் மணி என்பதும் அழகை குறிக்கக்கூடிய சொல். அடுத்த பாட்டு சொல்ல, மறித்து மட நெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழு தொண்டர் பாதம், குறித்து தொழு தொண்டர் பாதம், குறித்து ஒருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி, கொண்டார் மாட்டு உள்ளாதார் கூட்டம் ஒருவு. இந்த பாடலை நமக்கு அம்மையார் சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை மனத்தால் நினைந்து வாயினால் வாழ்த்தி தன்னுடைய காயத்தினால் பணி செய்யக்கூடிய தொண்டர் கூட்டத்தோட போய் சேர். அவங்களோட தான் நீ சேரணும்னு நினைத்தினா யார் கூட சேர்வது அப்படின்னு கேட்டால், அந்த தொண்டர்பால் தான் நீ சேர வேண்டும். அதான் குறித்து தொழு தொண்டர் பாதம், ஆக குறிக்கொள் அப்படின்னு சொல்ல, குறித்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏன் மறித்து மட நெஞ்சே, இளமை மிக்க நெஞ்சே, நான் உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டால், அந்த வாயார சொல்லுகின்ற தொண்டர் இருப்பாங்களே, அப்போ வாயார சொல்லுகிற தொண்டர் என்று சொன்னால் நினைக்கக்கூடியவரும் காயத்தால் பணி செய், மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்று காரணத்தாலும் பணி செய்யக்கூடிய தொண்டர் கூட்டத்தோட போய் நீ சேர்ந்துகொள். யாரோட சேரக்கூடாது அப்படின்னு கேட்டால், அந்த நினைப்பு இல்லாதாருடைய கூட்டத்தோடு சேராது. அதுதான் கடைசி உங்களுக்கு பொன் அந்த சொன்னார், ஒருவர் கொள்ளாத திங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டு உள்ளாதார் கூட்டம் ஒரு. இங்கே என்ன ஒரு நயம் சொன்னாங்க, இந்த திங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்திரன் வரலாற்றை பார்த்தீங்கன்னா தெரியும், சாபம் விட்ட பொழுது ஒவ்வொருத்தர்கிட்ட போய் போய் அவன் கேட்குறான், எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுங்க, அடைக்கலம் கொடுங்க. எல்லாருமே யார் சாபம் விட்டா? தக்கன் சாபம் விட்டுட்டான், நான் ஒன்றும் செய்யல, நான் ஒன்றும் செய்யலாதுன்னு அப்படியே அவன் ஒவ்வொருத்தராக போய் 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 பார்த்து கடைசியாக ஒரு கலை இருக்கும்போது தான் நம்முடைய பெருமான் இடத்துல வந்து அவன் சேர்கிறான். அப்போ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில தான் அவன் அங்கே வந்து சேர்ந்தான். அப்போ யாரும் விரும்பாத திங்கள், அந்த விரும்பாத திங்களை இவன் எப்படி செய்திருக்கானுங்க, விரும்பி அணிந்திருக்கிறான். அப்போ இன்னொரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருமே நம்மை விரும்பவில்லை என்றாலும் நம்மை விரும்புவதற்கு ஒருத்தர் இருக்கிறான். நீங்கள் யாராவது சொல்லுவான், எனக்கெல்லாம் யாருங்க இருக்கிறா, உங்களுக்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. நம்மை விரும்புவதற்கென்று ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த ஒருவனிட அந்த ஒருவனை ஏற்றுகிற தொண்டர் கூட்டம் இருக்கும் பாருங்க, அதில் போய் சேர்ந்துக்க. அந்த ஒரு நம்மை விரும்பி நிற்கக்கூடிய பெருமான் அவனுடைய கூட்டம் அல்லாத கூட்டத்தில் போய் சேர வேண்டும். அவ்வளோதான். நீங்கள் தொண்டர் உங்களை விரும்புகிறாங்களா இல்லையான்னு கேள்வி இல்லை, உங்களை விரும்புவதற்கு ஒருவன் இருக்கிறான். ஆறு அவன் தான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட திங்களை சூடியிருக்கக்கூடிய பெருமான். அப்போ அந்த திங்கள் எல்லாராலும் வெறுக்கப்பட்ட போது விரும்பினான்னு சொன்னான், நம்மளை விரும்ப மாட்டானா? எனவே அதாங்க குறிப்பு, அதுதான். எனவே பெரிது ஒருவரால் விரும்பப்படாத பிறை, அப்படிப்பட்ட பிறையை அவன் விரும்பி அணிந்திருப்பதனால அவன் நமக்கு எல்லா வகையிலும் அருள் பாலிக்கின்ற பெருமான். எனவே
மனம் மொழி மெய் என்ற மூன்று கரணத்தாலும் தொண்டு செய்யக்கூடிய வழிபாடு செய்கின்ற தொண்டர் கூட்டத்தோடு சேருதல் வேண்டும். இதாங்க நமக்கு 12 நூற்பாவில் நீங்கள் சிவஞான போதம் படிச்சிங்கன்னா முடிவு அதுதான். அங்கே நம்முடைய மெய்கண்டார் பத்தர் அல்லாதாரோடு இணங்கற்க அப்படிம்பார். இப்போ மெய் பத்தரோடு இணங்கு, பத்தர் அல்லாதோடு இணங்கற்க அப்படிம்பார். ரெண்டு பேரும் பாட்டி அவரே சொல்லியிருப்பார். ஏன்னா உங்களுக்கு சூத்திரத்தில் செம்மலர் நோன்தாள் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மறிந்தவர் வேடம் ஆலயம்தானும் அரணென தொழும் சொன்னார். அப்போ அன்பரோடு மறி அன்பரோடு சேருனர், அந்த சேருன்னு சொன்னதுனால சேராமையும் பெறப்பட்டதுன்னு எழுதுவார். அப்போ பத்தர் அல்லாதாரோடு இணங்கற்க. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டார், ஏன் பத்தர் அல்லாதாரோடு இணங்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் தான் 8 சூத்திரத்தில் கேட்டு, 9 சூத்திரத்தில் சிந்தித்து, 10 சூத்திரத்தில் தெளிவெய்தி, 11 சூத்திரத்தில் சிவபெருமானையும் அனுபவிக்கக்கூடிய நிட்டை கூடுதல் அனுபவம் பெற்றவராச்சே. நீங்கள் இப்போ சீவன் முத்திரா தானே இருக்கிறீங்க. சீவன் முத்திரா இருக்கிற உங்களை போய் நீங்கள் போய் ஏன் பக்தரோட தான் சேரணும், பக்தர் அல்லாதவர் சேரக்கூடாதுன்னு ஏன் ஏன் சொல்லுவாங்க? இப்போ எங்களை போல் உலகத்தில் உழந்து கொண்டு இருக்கவங்கள்ட்ட பார்த்து சொல்லலாம், நல்லவனோட சேருப்பா, நல்லவன் இல்லைன்னா சேராத அப்படின்னு எங்களை பார்த்து சொல்லலாம். நீங்கள் இறைவனே அனுபவிக்கிறவங்களாச்சே, நீங்கள் போய் இப்படி வேறுபாடெல்லாம் பார்க்கலாமா? இது முனிவர் எடுக்கிற கேள்வி அதுதான், ஏன் பத்தரோடு இணங்க வேண்டும் நீங்கள் அறிவுறுத்துறீங்க அப்படின் போது அவர் எழுதினார், ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்றும் சந்தர்ப்பம் வரும்போது கெடுக்கும். பத்தர் அல்லாதவர்கள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கெடுத்து விடுவார்கள். இது 12 நூற்பால் சொல்லப்பட்டது. அப்போ நீங்கள் ஆணவம் கண்மம் மாயை விட வலிமையானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பத்தர் அல்லாதவர்கள் வலிமையானவர்கள். இவன் இந்த குறிக்கோளோடு போயிட்டு இருக்கிறான்டா, அவனை எப்படியாவது அந்த குறிக்கோள்ந்து விலக வைக்கணும், வீழ்த்த வைக்கணும்னு நினைச்சா சந்தர்ப்பத்தை உருவாக்கி கெடுத்து விடுவார்கள். ஆனால் அந்த ஆணவம் கண்மம் மாயை அந்த சந்தர்ப்பத்தை நாம் செஞ்ச வினை இருக்கிறது, அந்த பக்குவத்தை அந்த காலத்தை எதிர்நோக்கி அது காத்துட்ருக்கும். இவனுக்கு என்ன அந்த காலம் வரல, காலம் வரல, வந்தால் அந்த துன்பத்தை கொடுக்கலான்னு அது காத்து கொண்டு இருக்கும். அது காலத்தை எதிர்நோக்கி தான் காத்து கொண்டு இருக்கும். இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்து கெடுத்து விடுவார். அப்போ எது வலிமையானது அப்படின்னு கேட்டால் பத்தர் அல்லாதவர்கள் வலிமை மிக்கவர்கள். நீங்கள் தான் 12 நூற்பாவினுடைய முடிவு அதுதான். நீங்கள் எல்லாம் படித்து முடித்தாச்சியா, நான் சைவ சித்தாந்தம் படித்தாச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சு கையெழுத்து கும்பிட்டோம்னா அடுத்து என்னையா பண்ணுறது கேட்டால், இந்த கூட்டத்தில் சேரணும், அந்த கூட்டத்தில் சேரக்கூடாது, இதுதான் முடிவு செய்யப்பட்டிருக்கிற ஒன்று. அதனால் எல்லா அருளாளர்களும் நீங்கள் அவ்வை பிராட்டியார் பாடும்போது பாருங்கள், அந்த வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அடியான் கூட்டத்தில் என்ன சேர்த்திரு, அதான் விநாயகர் செய்தார் எனக்கு அப்படின்னு அவங்க பதிவு செய்கிறாங்க. அபிராமி எந்த எடுத்திங்கன்னா அந்த பாதம் தொண்டர்கள் அந்த கலையாத கல்வியும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் சொல்லிகிட்டே வரார். எல்லா செல்வங்களும் பெற்றுக்கொண்டே வந்து கடைசியாக என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிக்கும்போது தொண்டரோடு கூட்டு கண்டாய். எந்த தொண்டரோடு கூட்டு கண்டாய் அப்படிங்கும்போது தான் உன்பால் அன்புடைய தொண்டர்கள் கலையாத கல்வியும் குறையாத வயது ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சரியாத மனம் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும். அதுக்கப்புறம் சொன்னோம், துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். தொண்டருக்கு எத்தனை சொல்லியிருக்காரு பாருங்க, துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிதுயலும் ஆயனு. அப்ப மேலே சொல்லப்பட்ட அத்தனை செல்வம் தக்க வைக்கணும்னு சொன்னா தொண்டரோடு கூடியிருந்தாத்தான் அத்தனை செல்வம் பெற்று பயன். நீங்க கலையாத கல்வியை பெற்று துளையாத செல்வத்தை பெற்று எல்லாம் பெற்றாச்சுங்க, அந்த தொண்டரோடு கூட்டம் இல்லைன்னு சொன்னா அத்தனையும் வீணா போயிடும். அந்த பாட்டில் அவ்வளவு நுட்பம் இருக்குது. அதனால மெய்கண்டார் ஒழிவு 12 நூற்பா சொல்லும் பொழுது பத்தரோடு இணங்குக, பத்தர் அல்லாதாரோடு இணங்கற்க,
நீங்கள் சூத்திரத்திலேயே எங்கேயுமே ஆர்டர் கிடையாதுங்க. நீங்கள் ஒன்றாம் நூற்பாவில் தொடங்கி பதினொன்றாம் நூற்பா வரைக்கும் மெய்கண்டார் எந்த இடத்திலும் கட்டளை வாக்கியத்தை பயன்படுத்தவே கிடையாது. நீங்கள் எட்டாம் என்ன சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கலாம் எட்டாம் நூற்பா வரும்பொழுது? இங்கே பாருங்க, இது வரைக்கும் நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டீங்க, பதினா என்ன, பசுனா என்ன, பாசம்னா என்னென்னு கேள்வியெல்லாம் கேட்டீங்க. நான் விட சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பதி என்ன, பசுனா என்ன, பாசம் தெரிஞ்சாச்சு. இனி பதியினால் பாசத்துக்கு பயன் இல்லை, பாசத்தினால் பதிக்கு பயன் இல்லை, ரெண்டையும் பயன்படுவது பசுன்னு சொல்லியாச்சு இல்லை, பொதிச்ச வாங்க. எட்டாம் நூற்பாவில் என்ன சொல்லியிருக்கலாம், நீ உபதேசம் பெற்றே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தினாரான்னு கேட்டால் சொல்லலை. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, நீ விரும்பும் பொழுது, நீ தவம் செய்தால் அது தானாக வரப்போகும். நீ தவம் செய், தீட்சை எப்போ கிடைக்குமோ அப்போ கிடைக்கும். நீ தவம் செய்துட்டு வா, குருநாதன் வருவான்ட்ட. தவத்தின் உன்சை தவத்தின் ஈட்டம் தான். அப்போ தவம் செய்யாமல் குருநாதன் வரமாட்டான். நீங்கள் வரலையே வரலையே வரலையேன்னு கேட்டால் தவம் செய்யலை, இன்னும் வரலை, தவம் செய்துட்டா. அந்த நிலையை உணர்த்துவதற்கு குருநாதன் உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் குரு வடிவம் தாங்கி முன்னே வந்துடும். அது வரைக்கும் இப்போ இப்போ தீக்கிய பெறாதவங்களுக்கெல்லாம் எப்படி உணர்த்தி கொண்டிருக்கிறாரு, உள்ளதான் உணர்த்தி கொண்டிருக்கிறாரு. அவர் உணர்த்துறா நமக்கு தெரியாது, நான் தான் நினச்சேன், நான் தான் சொன்னேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த பரம்பொருள் பக்குவப்படுகிற காலம் வரும்போது உருவம் தாங்கி முன்னே வந்து நிற்கும். அப்போ எப்போ வருவார், தவம் செய்து கொண்டே இருந்தால் வருவார். அப்போ தவம் செய்யாமல் குருநாதன் வரமாட்டான். அப்போ தவம் செய்த இடத்துல அப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், நீ தீட்சை பெற்றாக வேண்டும் என்று வலியுறுத்தினாரா மெய்கண்டான்னு கேட்டால் வலியுறுத்தவே இல்லை. எட்டாம் நூற்பால் வலியுறுத்தல் கிடையாது, ஒன்பதாம் நூற்பால் வலியுறுத்தல் கிடையாது, பத்துலேயும் கிடையாது, பதினொன்றுலேயும் கிடையாது. நீங்கள் மெய்கண்டாருடைய அருளிய அந்த சூத்திரத்துக்குள்ளே பனிரெண்டாம் நூற்பாவில் மட்டும்தான் கட்டளை வாக்கியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கே தான் கலைக, விடுக, இணங்குக, இதெல்லாம் இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ அந்த அடியாருடைய கூட்டுறவு இன்றியமையாத ஒன்று என்பதைத்தான் நம்முடைய சமயத்தினுடைய முடிந்த முடிவு. நீங்கள் என்னத்தை படித்து முடித்தாலும் கடைசியாக என்னன்னு கேட்டால் அந்த சிந்தனை உடையவரோடு கூடியிருந்தால் தான் ஏதோ என்னைக்காவது ரெண்டு வார்த்தை காதலியாவது நமசிவாயத்தையும் சிவாய நாமத்தையும் கேட்கலாம். இந்த கூட்டத்தை விட்டுட்டு வெளியே போயாச்சுன்னா நாம் கேட்கக்கூடிய சொற்களும் அதெல்லாம் வேறு வேறாக தான் இருக்கும். அப்போ அந்த கிடைத்த நினைப்பை பெருக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்பரோடு இருந்தால் தான் அந்த நினைப்பை வளர்த்து கொள்ள முடியும். அது ஆன்ம முன்னேற்றத்துக்கு அதுதான் பயன் தரும் என்பது தான் முடிந்த முடிவாக நமக்கு அறுதியிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அதில் எங்கேயும், அதனால் இங்கே அம்மா சொன்னாங்க அந்த கூட்டத்தோடு கூடு, அப்படி இல்லைன்னா போய் சேராது. எனவே மடநெஞ்சே இளமை மிக்க நெஞ்சே குறித்து தொழு. எனவே அந்த தொண்டர் கூட்டம் ஒரு தொண்டர் அல்லாத தொண்டர் கூட்டத்தோடு கூட வேண்டும், தொண்டர் அல்லாத கூட்டத்தோடு நீங்குதல் வேண்டும் என்று இந்த பாடலில் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. எனவே இந்த நாற்பதாவது பாடல் மெய்கண்டாருடைய பனிரெண்டாம் நூற்பாவுடைய கருப்பொருளோடு இருக்கக்கூடிய ஒன்று என்பதை நினைவு வைத்துக் கொள்ளலாம். ஒருவால் உலகளந்த மாலவனாம் மற்றை ஒருவால் உமையவளாம் என்றால் இருவாலும் நின்னுருவமாக நிறந்தெரிய மாட்டேவுமாள். நின்னுருவோ மின்னுருவோ நேர்ந்து. ஒரு கேள்வி கேட்குறாங்க அம்மா சாமியை பார்த்து, எப்பா நீ பல்வேறு கோலம் தாங்கி நின்று அருள்பாலிப்பவன், இப்போ ஒரு பக்கம் திருமாலையே ஒரு பாகமாக நீ கொண்டிருக்கிறாய், இன்னொரு பக்கத்தில் நீ இருக்கியான்னு பார்த்தா நீ இல்லை, உமையம்மை இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும், இப்போ சங்கர நாராயணன் அப்படின்னு ஒரு கோலம் இருக்கிறது. வலப்பால் இறைவன் இருப்பார், இடப்பால் திருமால் இருப்பார், அது ஒரு கோலம். இதுவே மாதூரு பாகன் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இடப்பால் வந்து உமையம்மை, வலப்பால் பெருமான் இருப்பார். இப்போ இங்கே சொல்லப்பட்ட கோலம் பாருங்கள், வலது பக்கத்தில் உமையம்மை, இடது பக்கத்தில் திருமால் இருக்கிறார். அப்போ திருமாலுக்குரிய இடம் வேறல்ல, அவருக்கு பெருமானோடு இருக்கும்போது இடப்பால் தான், அப்படி ரெண்டு நிலை இருக்குது. அப்போ இந்த திருமால் வந்து நாம் நினைக்கக்கூடிய அந்த திருமால்லாம் இல்லை, இது மேல் நிலையில் தத்துவங்கள் கடந்து இருக்கக்கூடிய சுவ தத்துவத்திலையும்
அவன் கொண்ட கருணை வடிவத்தில் காட்டப்படுவதே அன்றி வேறு நோக்கத்தில் இது அல்ல. நாம் இங்கிருக்கிற திருமான் நினச்சிட்டு இடர்படக்கூடாது. எனவே இங்கே சொல்லும் பொழுது ரெண்டு வடிவம் இருக்கிற, இதையே இவ்வாறு அம்மை பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இறைவன் எது செய்தாலும் தன் சக்தியை கொண்டு தான் செய்வான். நீங்கள் சித்தியால் ஒரு பாட்டு உண்டு, நம் கையால் நாம் அனைத்தும் செய்வது போல் நங்கையால் தான் அனைத்தும் செய்வான். இங்கே நங்கைங்கிற சொல்ல பயன்படுத்தியிருப்பார். நாம் தம் கையால் பயன்படுத்துகிறோம், நமக்கு எது வேணாலும் நம்ம கையால் செய்து கொள்கிறோம். அது மாதிரி நங்கையால், இங்கே நங்கை உமையம்மை, தம் கை என்பது நம்முடைய கை, நங்கை உமையம்மை. ஆக நங்கையால் உலக அனைத்து, இப்போ இந்த தத்துவத்தை எப்படி அவன் தோற்றுவித்தான் அப்படின்னு நீங்கள் படித்தீங்கன்னா, அந்த பரசிவம், அந்த பரசிவத்தினுடைய கருணை, அதுதான் பரங்கருணை என்பது. இன்னொரு பேர் அதுக்கு பராசக்தி என்பது. அது கொஞ்சம் கீழே இறங்கணும், இறங்குச்சுன்னா அதுக்கு பேர் ஆதிசிவன் பேர், அதுக்குரிய சக்திக்கு பேர் ஆதிசக்தின் பேர். ஆதி சக்தின்னு வந்துட்டு அதுக்கு பேர் திரோதான சக்தின்னு ஆயிடும். அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும், அப்படி வரும்போது பரநாதம், பரவிந்து என்று பெயர் பெறும். அதை விட்டு இன்னும் கீழே இறங்கும், அப்படி வரும்போது அபரநாதம், அபரவிந்து என்று பெயர் வரும். இதுக்கப்புறம் தாங்க தத்துவ கூட்டத்தை அது இயக்கும். இப்போ சிவம் மேலே, பரசிவம் பராசக்தியாகிய பறை என்கிற நிலையில், அப்போ சிவம் தன் அளவில் இருப்பது, அது இந்த உலகத்தின்மால் இருக்கும் உயிர்களுக்கு அருள்வாளிக்க வேண்டும் என்று கருதுகிறார் பாருங்க, அந்த நினைப்பு தான் சக்தி. சிவத்தினுடைய நினைப்பு தான் சக்தி என்பது. அவன் அவன் இந்த உயிர்களுக்காக உலகத்தை படைக்க வேண்டும் என்று கருதுகிறான் பாருங்க, அந்த அந்த நினைப்பு வந்த மாத்திர அது நினைப்புக்கு நம்ம சொல்கிறோம் சங்கற்பம் என்று சொல்லுகிறோம். அப்படி நினைக்க அதை செயல்படுத்துவது எது? அவனுடைய ஆற்றல். சிவம் தான் செய்யும், அவனுடைய ஆற்றலுக்கு பேர் தான் சக்தி, சக்தி என்று சொல்லுகிறோம். எனவே அந்த சக்தி தான் உலகத்தை என்ன பண்ணும், தொழில்படுத்தும். அப்போ உலகத்தை மாயாகாரியமான கருவிகளை தொழில்படுத்துவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவத்தினது சக்தி தான், சிவத்தினுடைய சக்தி தான் காரியப்படுத்தும். அப்போ ஒருவாள் அந்த சக்தி நிற்கிறது, ஒருவாள் காத்தல் தொழில், அதாவது படைத்தலை சொல்லி காத்தலை செய், இப்படி முத்தொழிலும் செய்கின்ற பெருமான் என்பதனால இந்த பாடலில் பெருமான் வடிவத்துக்கு பதிலாக பெருமாட்டி நிற்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவமும் சக்தியும் வேறல்ல என்பதை நமக்கு உணர்த்துவது இந்த பாட்டினுடைய கருப்பொருள் அதுதான். எனவே தன்பால் இருக்கக்கூடிய சக்தியை காட்டி தன்னை காட்டாது நிற்கிறான். அப்போ சக்தி வடிவமாகி வடிவம் தெரிகிறது என்றால் அதுக்கு பொருள் என்னென்னா, சிவத்தினது வடிவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள, சக்தியும் சிவமும் வேறல்ல என்பது தான் கருத்து. எனவே ஒருவாள் உலகலந்த மாலவனாம், மற்றை ஒருவாள் உமையவளாம். மாலுக்கு இடப்பாகவும் உமையம்மைக்கு வளப்பால். நீங்கள் மற்ற இடமா இருந்ததுன்னா அம்மைக்கு இடப்பால் கொடுக்கணும், இங்கே மா அப்படி, இங்கே அப்படி இல்லை. ஏன்னா மால் இடப்பாகத்தான் இருக்கிறார். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால், இறைவன் வெளிப்படும்போது பெருமாள் என்பவர் புருஷ சக்தி கிடையாதுங்க, ஸ்ரீ சக்தி என்று தான் சொல்லப்படும். இறைவனுக்கு முன்னால் அவன் பெண் சக்தி தான். அவன் இல்லாத போது வேணால் அவன் புருஷ சக்தியாக செயல்படுவார் என்றெல்லாம் தத்துவ நோக்கில் சொல்வது உண்டு. அதனால் இங்கே ஒருவாள் மால், ஒருவாள் உமையவள், இப்படி இருவாளும் இந்த ரெண்டு பேர் தான் தெரியாங்கள. நீ எங்கேயா காணா, அம்மாவை கேட்குறாங்க, எங்கப்பா உன்னை காணலையே, ஒரு பக்கம் அம்மா தெரிகிறாங்க, ஒரு பக்கம் மால் தெரிகிறாரு, உன்னுருவும் தெரியலையே பெருமானே அப்படின்னு அர்த்தம். இந்த சக்தியே அவள்தான், அவன்தான் என்பதை நமக்கு உணர்த்துறாங்க. அதுதான் அந்த பாட்டினுடைய கருத்து. எனவே மின்னுருவோ நேர்ந்து, அதான் நின்னுருவோ மின்னுருவோ, இந்த மின் என்பதுக்கு பெண் உரு என்று பொருங்க, மின்னுருவோ என்று கடைசி வரி சொன்னாங்க பாருங்க, அங்கே மின் என்பதற்கு பெண் என்று பொருள். எனவே மின்னுருவோ பெண்ணுருவோ நேர்ந்து, நேர்ந்து என்றால் உடன்படுதல். ஆம், இந்த பெண்ணு தான் நீ, முடிக்கிறாங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு வடிவம் தெரியுது, இந்த பெண்ணு தான் யா நீ அப்படின்னு பாடலை முடிக்கிறாங்க. எனவே நிரந்தரிய மாட்டோமால் நின்னுருவோ மின்னுருவோ நேர்ந்து, ஆக பெண்ணுருவே என்று உடன்படுதல் என்று முடித்து காட்டுறாங்க. தேர்ந்து அங்கு அறவம் கொள்ள சிறுகிற்றோ, நேர்ந்து அங்கு அறவம் கொள்ளச் சிறுகிற்றோ, நீ அதனை ஈர்ந்த அளவோ கொண்டு இசைய வைத்தாயோ, பேர்ந்து வலம் குளவித்தாய் வளரமாட்டாதோ, என்னோ
இளம் குளவி திங்கள் இது. இப்பவும் திங்களை வைத்து தான் அம்மா வேடிக்கை சொல்கிறாங்க. முன்ன வந்து அந்த திங்கள் ஏன் வளராமல் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், பாம்பு விழுங்கி விடும் என்று கருதி அஞ்சி வளராமல் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ஒரு பார்வை. இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த பாம்பு தீண்டியதனால், முன்ன சொன்னாங்க பாருங்கள், பாம்பு தீண்டி பன்றியின் கொம்பு போல் சின்னதாக போயிடுச்சு. அதனால் இப்போ சின்னதாக இருப்பது பாம்பு தீண்டியதாலோ, அதனால் நேர்ந்து அங்கு அரவம் கொள்ள சிறுகிற்றோ, பாம்பு தீண்டியதனால் இந்த பிள்ளை மதி ஒரு பிறையாக இருக்கிறதோ, இது கேள்வி. அடுத்தது, ஒருவேளை நமக்கு தலையில் வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கட்டும் சொல்லி கிள்ளி நீ மட்டும் ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டியா, நீ இந்த 16 கலையோடு வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு சிறு துண்டை எடுத்து நீ மேலே வச்சுக்கிட்டியா, அதான் சொன்னாங்க. நீ அதனை இந்தளவே கொண்டு இசைய வைத்தாயோ, நீ எடுத்து வைக்கும்போதே அப்படி சின்னதாக எடுத்து வச்சுக்கிட்டியா நீ, இது போதும் அப்படின்னு. அல்லது ஒருவேளை இது வளரவே வளராத திங்களோ, இதுக்கு வளர்ச்சியே கிடையாதோ. பேர்ந்து வலம் குழவித்தாய், இங்கே குழவித்தாய் என்று சொன்னதுன்னா குழவி தன்மையுடையதாய், தன்மை உடையதாய் என்பதை குழவித்தாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆக குழவித்தன்மை உடையதாய் வளரமாட்டாதோ. அப்போ மூணு செய்தி சொல்லிட்டாங்க, ஒன்று பாம்பு தீண்டியதனால் இது சிறிதா, அல்லது நீ கிள்ளி எடுத்து வைத்து கொண்டதனால் அது சின்னதா, இல்லை இதுக்கு வளர்ச்சியே கிடையாதா, இது எனக்கு தெரியலப்பா, என்னோ இளம் குழவி திங்கள் இது, இந்த திங்களை பற்றி எனக்கு என்ன பண்ணி. அதனால தான் நீங்கள் உலகியலில் சொல்வது ஒன்றுங்க, திங்களை பாடாத கவிஞன் இல்லை, அதாவது மதியை நிலவை பாடாதவன் கவிஞன் இல்லை, நிலவை பாடாத கவிஞன் இல்லை, நிலவி பாடாதவன் கவிஞன் இல்லை, நிலவி பாடாத கவிஞன் இல்லை. கவிஞனுக்கு ஒரு இலக்கணம் என்னன்னு கேட்டினா, அவன் தன்னுடைய வாக்கில் நிச்சயம் நிலவு இடம்பெற வேண்டும். அந்த நிலவு இடம்பெறவில்லை என்றால் அவன் கவித்துவத்தில் முழுமை பெறுவதில்லை. ஆனால் நிலவை பாடாத கவிஞன் இல்லை, நிலவி பாடாதவன் கவிஞன் இல்லை அப்படின்னு சொல்ல வழக்கம். இப்போ திங்களை எத்தனை வகையாக அம்மா பாடியிருக்காங்கன்னு பாருங்க. திங்கள் இது சூடி சில்பலிக்கு என்று ஊதியேல், திங்கள் இது சூடி சில்படிக்கு என்று ஊர் திரியேல், எங்கள் பெருமானே என்று இறந்து பொங்கு ஒளிய வானோர் விளக்காரேல், யாம் விளக்க வல்லமே தானே அறிவான் தனக்கு. இந்த பாட்டில் அந்த தாயினுடைய அன்பை காட்டுகிற பாட்டில் இந்த பாட்டு ஒன்று. நான் தாய் என்று சில பாடலை காட்டுறாங்க, அது இந்த பாடல் ஒன்று. என்ன சொல்கிறாங்க, திங்கள் இது சூடி பிறையை தலையில் சூடிக்கிட்டு சில் பலிக்கு என்று, அதாவது பெரும் பிச்சை ஒன்றுமில்லை, சின்ன ஒரு வயம் அந்த மண்டையோடு திரும்ப அந்த ஓடு, அதை வேணால் தூக்கிட்டு வேற பிச்சை எடுக்க வந்துட்டா இருப்பா இருந்தால். எனவே திங்கள் இது சூடி சில் பலிக்கு என்று ஊர் திரியேல், இங்கே வாரியா அந்த ஊர் ஊராக போய் இந்த பிச்சை பாத்திரம் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்க வேலையை முத விடு நீ அப்படின்னு முன்னெடுத்துல நான் எப்பமா ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கேன். எம்பெருமானே என்று இறந்து அவனை தயவு செய்து இந்த இது வேணாம், நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, இந்த பிச்சை எடுக்கிற வேலை உனக்கு வேண்டாம்ப்பா என்று நான் கேட்குறேன். ஏன் இதுவரைக்கும் யாருமே என்கிட்ட அப்படி கேட்டது இல்லைம்மா, நீ தான் இங்கே பாரு, வானில் இருக்கிறவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, அவன் தடுக்கிறானோ இல்லையோ, ஆனால் நான் தடுப்பேன், எனக்கு இந்த வேலை வேண்டாம். ஆக வானூர் விளக்காரேல் யாம் விளக்க வல்லோம், நான் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் பெருமானே, நீ எதுக்கு நீ போய் பிச்சை எடுக்க போகிற, நீ அதெல்லாம் செய்யாத, நீ தாயின் அன்பு பாருங்க, நீ பலியேற்பதற்காக போக வேண்டும். இதுதான் இந்த பாடல். யார் அவன், தானே அறிவான் தனக்கு, இது அந்த சித்தாந்தம்ங்க, பதிப்பொருள் தானே அறிகின்ற பொருள். எனவே அவன் தானே அறிபவர், அதை தானே அறிவான் தனக்கு. இப்படி ஒரு பார்வையை பெருமான்கிட்ட கொண்டே வைத்து பலியெல்லாம் எதுக்கியா போகிற, நீ எல்லாரும் பார்த்து உன்னை எல்லாம் பிச்சைக்காரன் பிச்சைக்காரன்னு உன்னை கேலி பேசிட்டு இருக்கிறாங்க, நீ எவ்வளோ பெரிய உலகத்தை படைத்து காத்து அருள்பாலிக்கின்ற பெருந்தகை அல்லவா, உன்னை எல்லாம் பழிச்சு பழிச்சு பேசுகிறாங்கய்யா, என் மனசு கஷ்டமாக இருக்குது, வேண்டாம் ஐயா அந்த வேலை உனக்கு. ஒரு தாய் தன் குழந்தையை பார்த்து எப்படி சொல்லுகிறாளோ அதுபோல பெருமானை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பலியேற்றல் உனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. அப்போ சாமி எதுவும் அது காரணம்லாம் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, ஏன்
சொன்னங்காட்டி தான் வேறொரு வகையாக அந்த கேள்வி வரும்போது பதில் நம்ம வச்சு பார்த்துக்கணும். நீங்கள் இதில் நீங்கள் இப்போ என்ன சொல்லியிருப்பார், அம்மா கேட்டு மகன் வேண்டான்றுவாரா என்ன? இல்லைம்மா, நான் நினை மற்றவங்க நினைக்கிற மாதிரி என்ன சாப்பாட்டுக்காக நான் போயிருக்கேன், எல்லா உயிர்களும் செய்த வினையை வாங்கறதுக்குத்தானம்மா நானும் பலியேற்க போகிறேன், நானும் போகலன்னு இந்த உயிர்களாக ரொம்ப துன்பப்படுமே அம்மா. சரிப்பா, சரி. அப்போ விடை என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி இருக்கணும், நீ பலியேற்க போகாதுன்னு தாய் தடுத்து அந்த பெருமான் போவானா? போகாமல் இருக்க மாட்டான். எனவே அப்போ தாய் தடுக்கும் பொழுது அதை மீறி போகிறான் என்று சொன்னால் அதுக்கான விளக்கத்தை தாய்க்கு அவன் சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையாலே பலி தேரும் தலைவன் அல்லவா, உயிர்களுடைய பலிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற தலைவன், நானும் போகாமல் இப்போவே நான் வாங்கினாவே பல உயிர் துன்பப்படுது, நானும் வாங்காமல் விட்டுட்டா இந்த உயிர்களெல்லாம் மீள்வதற்கே வழி இல்லாமல் போயிடுமே அம்மா. அப்படியாப்பா, சரி நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ போன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்க, பிரிதோர் இடங்கள் வரும்போது நீங்கள் பார்க்கலாம். இப்போ அம்மா ஒருவாறு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு நாமலாம் நினச்சிக்கணும் இந்த பாட்டில் வைத்துக்கொண்டு. இப்போ நினைப்புக்கு சாமி போய் தன் விளக்கம் சொல்லி அனுமதி வாங்கிட்டார் பலி ஏற்பதற்கு. அதுக்கப்புறம் அம்மா சில கண்டிஷன்லாம் சொன்னாங்க. என்ன கண்டிஷன் பின்னாடி வரப்போது பார்ப்போம். எனவே பாருங்க, தனக்கே அடியனாய் தன்னடைந்து வாழும் எனக்கே அருளாவாறு என்கொள். தனக்கே அடியனாய் தன்னடைந்து வாழும் எனக்கே அருளாவாறு என்கொள். மனக்கு இனிய சீராளன் கங்கை மணவாளன் செம்மேனி பேராளன் வானோர் பிரான். அந்த பெருமான் யாருனார், மனக்கினிய சீராளன், இந்த மனத்துக்கு இனியவர். சாமி முன்னே சொன்னாங்க, எனக்கு இனிய வைப்பாக வைத்தேன், எனக்கு அவனை பிரானாக கொண்டதுமே இன்புற்றேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. மனக்கினிய சீராளன், சீர்னா புகழ், புகழே வடிவமானவன். அதனால் உங்களுக்கு புகழ் அப்படின்னு இருந்தால் பூம்புகழூர் மேவிய புண்ணியன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக புகழே அப்படின்னா இந்த உலகத்தில் புகழ் என்று சொன்னால் அவன் புகழ்தான் புகழ், மற்ற பொருள் புகழ்னா புகழ் அல்ல, மற்றவையெல்லாம் பொருள் சேரா புகழ், இவன் புகழ்தான் பொருள் சேர் புகழ் என்பது. நீங்கள் அப்படியே வள்ளுவ பெருமான் இந்த குரட்பால் சொன்ன செய்தியை பரிமேல் அழகர் உரை வைத்து பார்த்தீங்கன்னா அது சொல்வார். அதாவது இறைமை குணங்கள் இலாதாரை அகுது உடையார் என்று கருதி உலகத்தால் சொல்லுகின்ற மொழி பொருள் சேரா ஆகலின் இறைவன் பொருளே இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டது. இறைமை குணங்கள் இலாதாரை அகுது உடையார் என்று கருதி உலகத்தால் சொல்லுகின்ற மொழி புகழ் சேரா ஆதலின் இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் எனப்பட்டதும்பர். அப்போ அது பொருள் சேர் புகழ், இதுதான் பூமி மேல் புகழ்த்தக்க பொருளே உன்னை என்னானா என்னானா எண்ணினல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேன். அப்பர் சுவாமிகள் இங்கே அந்த தாண்டகத்தில் சொல்லும் பொழுது பூமி மேல் புகழ்த்தக்க பொருள் அவன்தான், அவன்தான் புகழ்த்தக்க பொருள், மற்றதெல்லாம் புகழுக்குரிய பொருள் அல்ல. ஆனால் சீராளன் கங்கை மணவாளன் செம்மேனி பேராளன், பேராளன் என்பதற்கு பெருங்கருணையாளன், பேராளன் ஆக அந்த பெருமையுடையவன் என்று பேராளன் பெருமையுடையவன் ஆக பெருமையுடையவன் யாரு, வானூர் தலைவன். சரி, அப்படிப்பட்ட பெருமான் யாரு, தனக்கே அடியனாய் எனக்கு அவனுக்கு நான் அடியவர், தன் அடைந்து வாழும் எமக்கே அருளாவாறு என்கொள். இது வினாங்க, அதாவது நமக்கு என்ன சொல்வது, இப்போ நான் போய் ஒரு நல்ல நட்புடையவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்குறோம், நான் போய் அவர்கிட்ட கேட்கலான்னு இருக்கிறேன், அவர் கேட்குற கொடுப்பாரா கொடுப்பாரா, கொடுக்காமல் என்ன பண்ணுவார், உறுதிப்பாட்டை சொல்லுதுங்களா. அப்போ அருள் செய்வாரா அருளாது என்ன பண்ண போகிறான், கண்டிப்பாக கொடுத்தே தீருவாயா. அப்படியே திருவாசம் படிச்சிங்கன்னா அருளாது ஒழியான் நமக்கு என்று, நீங்கள் நமக்கு அவன் என்ன செய்வான், அவன் முன்னே பாட்டில் என்ன சொல்வார், அருளாது ஒழிந்தால் அடியேனே அஞ்சேல் என்பார் ஆர் என்று சொல்வார். அதே பிரிதூர் இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்வார், நல்காது ஒழியான் நமக்கு, நல்காது ஒழியான், கொடுக்காமல் இருக்க முடியாதியா அவன்,
அதான் இங்க அருளாவாறு என்கொள் அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டாரா என்ன? கொடுப்பாரியா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. அப்ப அந்த கொடுக்க மாட்டாரா என்ற அந்த எடுத்தல் ஓசையில சொல்லும் போது விடை என்னவா இருக்கும்? கொடுப்பார். ஏங்க நான் உங்களை கேட்பேன், கொடுப்பீங்களா? அப்ப நீ கேட்டா கொடுக்காம இருப்பனா? அப்ப கொடுப்பீர்களாங்கிறது உரிமை வரும்போது தானே கேட்கறோம். அது மாதிரி எங்க அம்மா கேட்பது, அருளாது ஒழிவதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா? ஏன் நான் அன்பர் இல்லைன்னா அருள மாட்டான். நான் தான் தனக்கே அடியனாய் தன்னடைந்து வாழ்பவன் அல்லவா? அப்ப எனக்கு அருளாது இருப்பானா? நிச்சயமாக அருள் செய்வான். அப்ப இந்த பாடல்ல வினா எதிர்மறை பொருள் குறித்து நின்று அருளாவாறு என்கொள் என்று கேட்டும் பொழுது அருளாது இருப்பதற்கு காரணம் இல்லை, நிச்சயமாக அருள் செய்வான் என்பது விடை. பிரானவனை நோக்கும் பெருநெறியே பேணி, பிரான் அவன் தன் பேரருளே வேண்டி, பிரான் அவனை எங்குற்றான் என்பீர்கள், பிரான் அவனை எங்குற்றான் என்பீர்கள், என் போல்வார் சிந்தையிலும் இங்குற்றான் காண்பார்க்கு எளிது. பிரான் அவனை, பிரான் என்ற சொல்லுக்கு தலைவன் ஒரு பொருள்ங்க, இன்னொரு பொருள் பிரியாதவன் என்று பொருள். பிரான் என்றால் பிரியாதவன். ஏன்? இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்கார். அவன் எப்போது நம்மை விட்டு நீங்காது இருப்பான். அதனால தான் அவனுக்கு பேர் பிரான் என்று பெயர். பிரான் அவனை நோக்கும் பெருநெறியே பேணி, பேணுதல் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அப்போ அந்த பெருமானுடைய கருணையை நினைந்து பெருநெறி, அதுதான் திருநெறி என்பது இல்லைங்களா? ஒரு நெறிய ஞான சம்பந்தன் உணர்த்திய திருநெறி, அதுதான் பெருநெறி. பெருநெறிய பிரமாபுரம் ஏவிய பெம்மான். எனவே ஒரு நெறி அது திருநெறி, அதுதான் பெருநெறி. அந்த பெருநெறியை பேணி, அந்த பெரிய நெறியினை போற்றி பாதுகாத்து பிரான் தன் பேரருளே வேண்டி, இங்கே வேண்டி விரும்பி என்று பொருள். அந்த பெருமானுடைய கருணையே விரும்பி நிற்பது. ஏன் அதை தவிர்த்து எனக்கு வேற ஒன்றும் வேண்டாயா? இப்போ நம்ம கேட்டது போல இரவாத இன்ப அன்பு வேண்டி, அன்பத்தான் வேண்டி, வேற ஒன்று வேண்டி இதில். எனவே அந்த பேரருளே வேண்டி பிரான் அவனை எங்குற்றான், எப்போ அந்த பெருமான் எங்க இருக்கிறாரு அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா, என்னை போல அன்புடையவர் நெஞ்சுக்குள் இருக்கிறான் ஐயா இறைவன், என் போல்வார் சிந்தையிலும் இங்குற்றான் காண்பார்க்கு எளிது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய என்னை போன்று, அப்ப இங்க யார் அவங்க? அன்புடையவர். அப்ப அன்புடையவர்களுக்கு அன்புடையவர் நெஞ்சினுள் இறைவனை காணலாம். அப்படியே கன்றாப்பூர் தேவாரம் எடுத்தீங்கன்னா 10 பாட்டு, கன்றாப்பூர் நதியை காணலாம். எவரேனும் தாமாக இலாடத்திட்ட அந்த பாட்டு எடுத்தாலும் சரிங்க, விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யிற் பூசி என்று ஒரு பாட்டு சொல்வார், கடிமலர் தூய் தொழும் அடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியே காணலாம். அப்ப இறைவனை அம்மா சொன்னதை தான் பின்னாடி அவங்க வந்தவங்க வேறு வேறு வகையா அருளி செய்திருக்கிறார். எனவே 10 பாட்டும் கன்றாப்பூர் நடுதறியே காணலாம். எப்ப அப்பர் சொல்லுவதுங்க, நெஞ்சினுள்ளே காணலாம். யாருடைய நெஞ்சினுள்ளே காணலாம் அப்படின்னு கேட்டா 10 வகை சொன்னாரு. சுருக்கமா சொன்னார், என்போல்வார் நெஞ்சினுள் காணலாம். இங்க என்போல்வார் யாரு? காரைக்கால் அம்மை போல அன்பாக இருக்கிறவங்க நெஞ்சுக்குள்ள ஈசனை ஈசனை எங்க காணலாம் அப்படின்னு கேட்டா, அடியார் நெஞ்சினுள்ளே காணலாம். இதுதான் விடை. எங்குற்றார்கள் என்று கேட்டால் அடியா நெஞ்சினுள் ஈசனை காணலாம். இதுதான் விடைங்க. எளியது இதுவன்றே ஏழைகால், எளியது இதுவன்றே ஏழைகால், யாதும் அழியீர் அறிவிலீர் ஆவா ஒலிக்குள் மிடற்று எந்தை அரா பூண்டு உழலும் எம்மானை உள் நினைந்து உள் நினைந்த சிந்தையராய் வாழும் திறம் சொல்றாங்க. ஒலிக்குள் முடற்று எந்தை, நல்ல கண்டம் கருத்திருக்கின்ற என்னுடைய ஞான தந்தை, அரா பூண்டு உழலும் எம்மான், பாம்பை அணிகலனாக கொண்டிருக்க என்னுடைய தலைவன் அந்த பெருமானை நெஞ்சில் நினைந்து வாழுதல், உள் நினைந்து சிந்தையராய் வாழும் திறம் எளிது.
இருந்தாலும் சொல்கிறாங்க ரொம்ப கடிதுங்கிறாங்களே, ரொம்ப எளிதுங்க. இதுவன்றே ஏழைகள். இப்போ பெருமானை நினைத்து வாழுதல் என்பது எளிது. எனவே இதைத்தான் நமக்கு அறிவுறுத்துகிறாங்க. அறிவிலீர் அப்படிங்கிறாரு. அதாவது இதை போய் அறியாமல் இருக்கிறீங்களே, எல்லாரும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சோறுமானா பக்கத்துலேயே வராமல் இருக்கிறாங்க. ஐயோ அவர் எப்படிங்க, ரொம்ப எளிதுப்பா. ஏன் நெஞ்சில் அவனை நினைப்பை வச்சுக்கிட்டீன்னா போ, உன்னுடைய நினைப்பை உன் நெஞ்சில் வைத்து கொண்டால் அதுவே எளிது, அதுதான் அவனை பெறுகிற வழி. அதை விட்டு வேறு ஒன்றும் இல்லை. ஏன் நம்ம காயமே கோயிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மணமலி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நிறைய நீர் அமையாட்டி பூசனை ஈசனுக்கு போற்று அவி காட்டினோமே என்று அங்கேயும் பார்க்கிறோம். நாவுக்கரசு பெருமான் திருவாக்கில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் என்று அங்கேயும் பார்க்கிறோம். பெரிய புராணத்தில் மரவாமையானமைத்த மனக்கோயில் உள்ளுறுத்தி உறவாதி தனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தமிரும் திருமஞ்சனம் ஆட்டி அறவாளர் கண்பெனும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார். அந்த நினைப்பு தாங்க அன்பு. அன்பு என்பது என்னன்னு கேட்டால் அந்த நினைப்பு தான். அவனை பற்றி நினைப்போடு இருந்தால் நாம் அன்பாக இருக்கிறோம் என்பது பொருள். அந்த நினைப்பு நமக்கு வலிமை, அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறான். எனவே ஒளிகுள் முடற்று எந்தை அறா பூண்டுடலும் எம்மானை உள் நினைந்து உள்ளத்தால் நினைந்து அந்த அப்படிப்பட்ட நினைப்போடு வாழுகிற திறம் எளிது. இதுவன்றே ஏழையா. எனவே அதனால்தான் நீனாலும் நன்னெஞ்சே நினை கண்டாய், நெஞ்சே நினை அப்படின்னார் அப்பர் சாமி. நெஞ்சே நீ நினையாய், இவை புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய். இந்த நினைக்கிறதுல என்னையா கூற நினை, அவ்வளோதான். அதுதான் இங்கே இந்த பாட்டில் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க நம்முடைய காரைக்கால் அம்மை. திறத்தால் மட நெஞ்சே சென்று அடைவது அல்லால் பெறத்தானும் ஆதியோ பேதாய் நிறத்த இருவடிக்கண் ஏழைக்கு ஒரு பாகம் ஈந்தான் திருவடிக்குச் சேரும் திரு. இந்த பாடலில் இறைவனை அடைவதற்கு என்னவன் அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறார். அதாவது நிறத்த இருவடிக்கண் ஏழைக்கு ஒரு பாகம் ஈந்தான், தன்னுடைய திருமேனியில் ஒரு பாகம் கொடுத்தான். எனவே ஒரு பாகம் உமையம்மைக்கு கொடுத்ததுனால இரு கண்ணில் ஒரு கண் ஏழைக்கு கொடுத்த பெருமான். இருவடிக்கண் ஏழைக்கு ஒரு பாகம் ஈந்தான் திருவடிக்கு சேரும் திரு. அவனுடைய திருவடியை அடையக்கூடிய திரு எது என்று சொன்னால் எது அப்படின்னு கேட்டால் திறத்தால். இங்கே திறம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனருளாலே அவன் தாள் வணங்குகிற திறம், அதாவது அருள் திறம் என்று சொல்வது. அதாவது அது வேறு வகையாக சொன்னால் என்ன சொல்லலாம், அந்த அடையும் திறம் என்பது எது என்று சொன்னால் அவனை அன்பால் தான் அடைய முடியும். அப்போ அன்பு என்ற ஒன்றின் வழியன்றி வேறு வகையால் நாம் அவனை அடைய இயலாது. நீங்கள் இறைவனை அடையணும்னு சொன்னால் அன்பு தாங்க வேண்டும். அன்பு தான் அவனை அடையுகின்ற திரு. அன்பை விடுத்து அவனை வேறொரு வகையில் அடைய இயலாது. எனவே அங்கே அருட்திறம் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு செய்தலே அடையுகின்ற திறம். அந்த அன்பு இருக்குமானால் நெஞ்சே அந்த அன்பை விடுத்து வேறு வகையில் சென்றடைவது அல்லால் பெறத்தானும் ஆதியோ, நீ வேறு வகையில் போய் பெற்ற முடியுமா, முடியாது. எனவே அந்த பெருமானை பெற வேண்டும் என்றால் அன்பினால்தான் பெற முடியும் என்று அறிவுறுத்துகிறார். நமக்கு அன்பை தவிர்த்து வேற வகையாக பெற இயலாது என்பதைத்தான் நம்முடைய 12 திருமுறைகளும் அதை தான் வலியுறுத்தி இருக்கிறது. நீங்கள் இறைவனை பெறணும்னா அன்பு வேண்டும், அன்பை விடுத்து வேறு வகையில் பெற முடியாது. நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பாடல் சொல்வார், அழுமலர் கண்ணினை அடியவர்க்கு அல்லார், அழுமலர் கண்ணினை அடியவர்க்கு அல்லால் அறிவறியது அவன் திருவடி இணை இரண்டும்பர். 7 திருமுறை பன்முறையில் பார்த்தீங்கன்னா 58 பதிகம் 10 பாட்டு. அதில்
அழுமலர் கண்ணினை அடியவர்க்கு அல்லால், அழுமலர் கண்ணினை அடியவர்க்கு அல்லால் அறிவறியது அவன் திருவடி என இரண்டும்னர். இது நம்முடைய நம்பி ஆரூர திருவாக்கு. நீங்கள் மணிவாசகர்கிட்ட எடுத்துக்கொண்டீங்கன்னா சென்னிப்பத்து அப்படிங்கிற பதிகம், அதில் பார்த்தீங்கன்னா முதல் பாட்டே சொல்லுவார், தேவதேவன் மெய்ச்சேவகன் தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அறியோன ஆனந்த மூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அறியோனா மலர்ச்சோதியான். யாராக இருந்தா என்னையா, அவர் அன்பரா அறியலாம், அன்பர் அல்லையா யாராக இருந்தாலும் பெற முடியாது. யாவராயினும் அன்பரன்றி அறியோனா மலர்ச்சோதியா, அந்த பெருமான் யார், அன்புக்குத்தான் அவனை பெற, அன்பை விடுத்து அவனை ஒருபோதும் பெற இயலாது. அதை மணிவாசக பெருமானும் அறிவுறுத்தி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே 42வது பதிகம் முதல் பாட்டில் 3வது வரி அதை சொல்லும்போது, யாவாராயினும் அன்பரன்றி அறியோனா மலச்சோதியான். அப்போ பெரும் நீங்கள் எங்கும் நீங்கள் பெரிய புராணம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நுட்பம் சொல்லப்படுது, அவன் அடியாரிடத்தில் நுகர்ந்தது அன்பையே நுகர்ந்தான். இதுதான் பெரிய புராணம் முழுக்க சொல்லுவது. அவங்க என்ன செய்தாலும் சரிங்க, அவங்ககிட்டிருந்து இறைவன் நுகர்ந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பினைத்தான் நுகர்ந்தான் என்பது நாம் காணக்கூடிய செய்தி. எனவே அந்த நிலையைத்தான் பெரிய புராணம் முழுமையாக நமக்கு சொல்லுகிறது. அடியார்பால் இறைவன் நுகர்ந்தது அன்பைத்தான் நுகர்ந்தான். அவங்ககிட்ட இருக்கிற பொன் பொருளையோ வேற ஒன்றையோ அவன் நுகர்ந்ததாக இல்லை, அவன் நுகர்ந்தது அன்பினையே நுகர்ந்தான் என்பது தான் கருத்து. அதனால தான் நமக்கு அருளாளர்களுடைய அந்த இடங்கள் பூரா அன்பு வேண்டும் தம்பெரும் அன்பர், அன்பு வேண்டும் தம்பெருமான். இங்கே சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தூது போகிற இடத்துல ஏய் அவர் போனார், அன்பு வேண்டும் அவருக்கு, அவர் அன்பர், அவருடைய அன்பு எனக்கு வேண்டும். எனவே அன்பு வேண்டும் தம்பெருமான்பர், அன்பை வேண்டி நிற்கக்கூடிய பெருமான் புறப்பட்டு போனார். அதனால் அவர் கோவிச்சுட்டு சொன்னார், நான் இன்று உனக்கு மிகையானால் என் செய்வாய் போதா என்றார். ஆமாம் ஐயா, அங்கே ரொம்ப வேடிக்கையாக சொல்வார், சாமி நினைந்திருக்கிறாரு, பெருமான் வந்துட்டார், வந்து நின்று என்னப்பா வாட்டமாக இருக்கிறையே அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், இந்த மாதிரி கொஞ்சம் பறவையார் கொஞ்சம் ஊடல் கொண்டு இருக்கிறாங்க, பரிகலங்கள்லாம் போனாங்க, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சரி, சில சான்றோர்களை அனுப்பிவிட்டேன், அவங்க போகும் பொழுதும் அனுமதிக்க மாட்டேன், அவர் வந்தால் இறந்து போயிடுவேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன செய்வதுனே தெரியல, எனக்கு உன்னை விட்டால் வேறு உறவு இல்லை. எனவே நான் உனக்கு உன்னளவுக்கு வர வேண்டியது இல்லை, சான்றோர்களே சரி பண்ணிடலான்னு பார்த்தேன், ஆனாலும் அவன் பறவை உடன்படலை பெருமானே, இவ்வளவுதானா, நான் போய் தீர்த்துட்டு வரேன் அப்படின்னு சான் புறப்பட்டார். போனார், சொன்னார், வெற்றி பெறலை, திரும்பி வந்தார். வரும்போது என்ன நினச்சிட்டு வராராம், இதை போய் சொன்னால் நம்பி ஆரூரர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மாறுபாடுகள், அவர்கிட்ட அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு போகுது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே வந்தாராம். வந்தோடனே ஒரு அவர் வர்றதை பார்த்தோன்னே ஓடி போய் விழுந்து வணங்கி, ஆகா எனக்கு உன்னை போல் யாராவது உதவி செய்யணும், உலகத்தில் யாராவது உண்டா அப்படி எல்லாம் போற்றி எல்லாம் சொல்லி முடித்த உடனே அது வரைக்கும் சாமி பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, இல்லை நான் போனேன், நான் சொன்னேன், அவள் உடன்படலப்பா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. சொல்லி முடித்த அடுத்த பாட்டை நம்முடைய நம்பி ஆர்வம் சொல்லுவார், ஆமாம் சாமி உன்னால் முடியாது. என்னால் முடியாதா, ஆமாம் இந்த பார்க்கடலை கடைந்த பொழுது நஞ்சு வந்துச்சு, அதை சாப்பிட உன்னால் முடியும், முப்புறத்தை ஒரு நொடி பொழுதில் உன்னால் எரிக்க முடியும், இந்த மார்க்கண்டேயன் மார்க்கண்டேன்னு ஒத்திருந்தவர் அவருக்காக காலனை உன்னால் உதைக்க முடியும், ஏன் இதெல்லாம் தேவர்கள் வேண்டும் மார்க்கண்டேயன் வேண்டும் என்பதனால் அதனால் உன்னை செய்ய முடிஞ்சுது, நான் இன்னைக்கு வேண்டாத ஆளாக போயிட்டேயா, எப்படியா உன்னால் முடியும்னார் பாருங்க. இன்று நான் உனக்கு மிகையானால் என் செய்வாய் போதா என்ற இவ்வளவு உரிமை இருந்தால் சாமிகிட்ட இப்படி கேட்க முடியும்னு நினச்சி பாருங்க. அதான் சுந்தரர் வந்து பெருமான்கிட்ட கொண்டு இருக்க அந்த அன்பு திறம். அப்புறம் தான் சாமி, இல்லைப்பா நான் இன்னொரு தடவை போகிறேன், இரு நீ எதுவும் செய்திடாத அப்படின்னு சொன்னார். உன்னால் முடியலேன்னு சொன்னவருக்கு நான் எதுக்கியா வாழணும்னு கேட்டேன். என்னுடைய பெருமானால் ஒரு காரியம் செய்ய முடியலேன்னு சொன்ன பிறகு நான் எது, இப்போ வந்தால் இறந்து போயிடணும் அவங்க சொல்கிறாங்க, அவங்க உன்னால் முடியலன்னு ஆன பிறகு நான் எதுக்கு வாழணும்,
அவர் நம்பி ஆர்வலர் கேட்குறார், சிவபெருமான் பாடு பாருங்க எப்படி இருப்பாரு, பரவாயில்லப்பா நான் 100 தடவை போகிறேன் அப்படி ரெண்டாவது முறை போய் அந்த தூது வெற்றி பெற்றதை பார்க்க. எனவே இறைவன் வேண்டுவது எதை கேட்டுனா அன்புக்காகத்தான் அப்படின்னு சொல்லப்படுவது. நீங்கள் அமர்நீதி நாயனார் புராணத்திலையும் சேர்க்கிழார் அந்த சொல்லையே பயன்படுத்தியிருப்பார். அந்த எதுக்கு இப்படி அவர் அட வைக்கிறார் அப்படின்னு கேட்டால், தொண்டருடைய அன்பு நீரில் குளிப்பதற்காக. அமர்நீதி யார் அழ வைக்கிறார், அந்த கண்ணீர் பெருக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் மேலே ஒரு பெரிய பழி சொல்ல போகிறார் சிவபெருமான், என் கோவணத்தை கவருவதற்காகத்தான் நீ வந்து இத்தனை நாளாக நீ இந்த வாணிபத்தை செய்துட்டு இருந்திருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவர் கலங்கி போய் அழுவாராம். அந்த அழுகையில் சாமி குடிக்கணும்னு ஆசைங்க. ஏன்னு கேட்டால் அந்த நீர் கங்கையோட புனிதமானதான், அன்பருடைய கண்ணீர். எனவே அந்த அந்த நீர் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், தொண்டருடைய கண்ணீர் கங்கை வெள்ளத்தை விட புனிதமானது. எனவே அந்த கண்ணீரில் குளிப்பதற்காகத்தான் இவர் அழ வைக்கிறார் ஆசாமி. அதை சேக்கிடார் சொல்லக்கூடிய அந்த வாக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவையாக அந்த இடத்த காட்டுகிறார். இவர் ஏன் அழ வைத்தார் என்று சொன்னால் அதுக்கு அது காரணம் சொல்கிறார். பெருமான் வந்து இவர் அழவிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, தொண்டர் அன்பெனும் தூணீர் ஆடுதல் வேண்டும். தொண்டர் அன்பெனும் தூணீர் ஆடுதல் வேண்டும். அமர்நீதியாருடைய புராணத்தில் 19வது பாட்டு பெரிய புராணம் பார்த்துக்கொள்ளலாம். தொண்டர் அன்பெனும் தூணீர் ஆடுதல் வேண்டி, அங்கே அன்பு தான் தூய நீர். அதில் குடி சாமிக்கு கங்கையை தலையிலே வச்சிருந்தாலும் அவர் அடியாருடைய கண்ணீரில் குளிக்கணும்னு ஆசைப்படுறாராம். அதுக்காக அவர் அழ வைக்கிறாராம். அன்பெனும் தொண்டர் அன்பெனும் தூணீர் ஆடுதல் வேண்டி என்று சேக்கிழார் பதிவு செய்திருப்பது பார்க்கலாம். நீங்கள் எல்லா வரலாற்றிலையும் நீங்கள் ஆங்காங்கு இறைவன் சொல்லும் போதெல்லாம் அவன் முகர்ந்தது அன்பைத்தான். எனவே அன்பு தான் அவரை அடைவதற்கான சாதனம். அன்பை விடுத்து வேறு வகையாக நாம் அடைய இயலாது. அதனால் தான் ஞானசம்பந்தர் வரலாற்றில் வைகை ஆற்றில் அந்த ஓலையை ஆற்றில் எழுதி போடும் பொழுது, 11வது பாட்டுக்கு பொருள் செய்யும் பொழுது, 10வது சமன்பாட்டுக்கு பொருள் செய்யும் போது சொன்னார், ஞானம் ஈசன்பால் அன்பே என்றார் ஞானம் உண்டார். ஞானம் ஞானம்ங்கிறீங்களே அப்படின்னா என்னையான ஈசன் மேலே அன்பு வச்சுன்னா அதுக்கு பேர் ஞானம்னு அர்த்தம்ட்டார். ஞானம் ஈசன்பால் அன்பே, அன்பும் இல்லைங்க அன்பே. நீங்கள் மொத்தம் உங்கள்கிட்ட என்ன அன்பு இருக்குதோ அத்தனை மொத்தமாக அவற்றை வைக்கணும். ஞானம் ஈசன்பால் அன்பே என்றார். யார் சொன்னது? யார்? ஞானத்தையே அமுதமாக உண்டவர். ஞான அமுது உண்டார். எதையோ சாப்பிட்டவங்க சொல்லலை, ஞானத்தை உணவாக சாப்பிட்டவர் சொன்னார். ஞானம்னா என்ன? என் அன்பே ஞானம். இது ஈசன்பால் அன்பே ஞானம். நாமளே ஈசன்பால் அன்பே வச்சிருக்கிறவங்களுங்க, ஈசன்பால் அன்பும் வச்சிருக்கிறோம். நம்ம வீட்டு மனைவி குழந்தை எல்லாருமே அன்பு போல சாமி மேலே ஒரு அன்பு இருக்குது. நாம் அன்பும் வைத்திருப்பதனால இன்னும் ஞானம் உடையவராக ஆகலை. அன்பே வச்சுட்டோம்னா நாம் ஞானம் உடையவராக ஆகலாம். எப்போ வர்றது நமக்கு தெரியல. நாளைக்கு வரலாம், நாளை மறுநாள் வரலாம், எப்போ வருமோ தெரியல. இன்று வருமோ, நாளை வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ தெரியவில்லை. வந்தால் பிறவி கடை தேர்வதற்கு வாய்ப்பு. அடுத்த பாட்டு சொல்லார், திருமார்பில் ஏன செழுமறுப்பை பார்க்கும் பெருமான் பிறை கொழுந்தை நோக்கும், ஒரு நாள் இது மதி என்று ஒன்றாக இன்றளவும் தேராது அது மதி ஒன்று இல்லா அரா. இந்த பாட்டில் பாம்பை பார்த்து அம்மா சொல்லுவாங்க, இந்த பாம்புக்கு அறிவே இல்லை. ஏன் அறிவு இல்லைன்னு கேட்டால், இது என்ன பண்ணுது, ஒரு நேரம் இப்படி கீழே பார்க்குதோம், பார்த்தா அந்த பன்றி கொம்பு இருக்குது, அது நிலவும் போலவே தெரியுது அதுக்கு. இதுவே அதை பார்க்குதான், பிள்ளை மதியை பார்க்குது. எது திரை? இன்னைக்கு வரைக்கும் இந்த தெளிவு வராமலே நிற்கிறீங்க இந்த பாம்புங்கிறாங்க அம்மா. அதான் திருமார்பில் ஏன செழுமறுப்பை பார்க்கும், பார்த்தல் ஊன்றி பார்த்தல்னு சொல்லுவாங்க. பார்த்தல்னா எப்பவுமே ஊன்றி பார்த்தல் பேர், ஏ அதையே பார்க்குதான்.
இதா இருக்குதே, என்ன பிறை இங்க இருக்குதே அப்படின்னு பார்க்குமா. அடுத்த வினாடி கொஞ்சம் பார்த்துட்டு மேலே பார்த்தா அது அங்கே தெரியுதே, அப்ப இது பிறையா அது பிறையா, அதனாலதான் என்ன அது விழுங்காமலே இருக்குது. அது அதாங்க சொல்றாரு, சொல்றாரு பார்க்கும் பெருமான் பிறை கொழுந்தை நோக்கும். பாருங்க, பார்த்தல் நோக்குதல் ரெண்டையும் சொல்றாரு. இது இங்க கீழே பார்க்குது மேலே நோக்குது. நோக்கி ஒரு நாள் இது மதி என்று ஒன்றாக இன்றளவும் தேராது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாம்புக்கு இப்போ மதி என்பது இங்கே சொல்லக்கூடியது திங்கள். இது இப்போ கொம்பா இளம் திங்களா எது மதின்னு இன்னைக்கு வரைக்கும் அது கண்டுபிடிக்க முடியல. ஏன் அதுக்கு மதி ஒன்று இல்லா அறாது. ஏன்னா ரெண்டாவது மதி என்பது அறிவை குறிப்பதுங்க. முதல் மதி திங்கள், இரண்டாவது மதி அறவாகிய இது அறிவை குறிக்கக்கூடிய அறிவில்லாத பாம்புன்றார். அறாவி வளைத்து அணைய அங்குழவி திங்கள் விராவு கதிர் விரிய ஓடி விராவுதலால் பொன்னோடு வெள்ளி புரி புரிந்தார் போலவே தன்னோடு ஒப்பான் சடை. பெருமானுடைய சடை சாமியினுடைய முன் அழகு பார்த்தாமா இப்போ பின் அழகு பார்க்குறாங்க. பார்த்தா எப்படி இருக்குதுன்னார், அப்படியே வெள்ளி இழையும் பொன் இழையும் அப்படியே பின்னி இருந்தால் எப்படி இருக்கும். ஒரு ஒரு நம்ம கால் முடி எடுத்து பார்க்குறோம், இப்படி பின்னி இருக்கும்போது அந்த பொன்னிறமான முடியோடு வெள்ளை முடி அப்படியே வெள்ளி கம்பி பொன்னிறமான நிறையோடு வெள்ளையும் அப்படியே கலந்து கலந்து இருக்குதான். எப்படியா ரெண்டு வந்துச்சு இங்கே அப்படின்னு கேட்டால் இங்கே சொல்கிறாரு, அதாவது இந்த அராவி வளைத்து அணைய அங்குழவி திங்கள். இப்போ இந்த பாம்பு இருக்குப்பாங்க, இந்த திங்கள் அந்த திங்களை என்ன பண்ணுச்சு, அறாவுதல் என்பதுக்கு நம்ம சொல்ல பாருங்க, அந்த தேய் இழைத்தல் ரம்பம் கொண்டு அதை சொல்ல அதுதான் அறவுதல். எனவே அது சொல்ல இந்த அறத்தால் தேய்த்து அப்படி அறத்தினால் அப்படி தேய்ச்சி தேய்ச்சி அது என்ன போச்சு, அறாவி வளைத்து அணைய அதை அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி அப்படியே பின்னாடி சடையில் சேர்ந்து அங்குழவி திங்கள் விராவு கதிர் விரிய ஓடி. இந்த திங்களுடைய கதிர் பாருங்க, வெள்ளவெளேன்னு இருக்கக்கூடிய கதிர் அது இப்படி தேய்த்து தேய்த்து பின்னாடி அந்த முடியோடு கலந்து என்ன ஆகி போச்சு, அந்த முடியில் போய் இந்த வெண்மையான கதிர் கலந்துருச்சு. அந்த சடை பொன்னிறமான சடை, பொன்னிறமான சடையில் இந்த வெள்ளையினுடைய கதிர் போய் கலந்ததுனால என்னாச்சு, வெள்ளியும் பொன்னும் கலந்த பின்னல் போல காணப்படுதான் சடை. அதாங்க பாட்டு, பொன்னோடு வெள்ளி புரி புரிந்தார் போல தன்னோடு ஒப்பான் சடை. எனவே பெருமானுடைய சடை வெள்ளி என்று சொல்லக்கூடிய வெள்ளை நிறமும் பொன்னிறமும் கலந்து எங்கே வெள்ளை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நரைச்சி போயிருச்சோ இல்லை, இந்த திங்களுடைய கதிரானது போய் படர்ந்து அந்த பொன் முடியோடு கலந்து எங்கே இடையிடையே, அதனால தான் விரவுதலால் விரவி இடையிடை ஆங்காங்கு ஆங்காங்கு இருப்பது போல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் சடை அவ்வாறு மின்னி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சடைமேல் அக்கொன்றை தருகணிகள் போந்து புடை மேவி தாழ்ந்தனவே போலும் முடிமேல் வளப்பால் அக்கோல மதி வைத்தான் தன் பங்கின் குலப்பாவை நீலக்குழல். இங்கே சொல்லும்போது இந்த பாட்டையும் அந்த சடையே எடுத்துக்கொண்டார். இந்த சடை எடுத்துக்கொண்டு ரெண்டு வகையாக காட்டுகிறார். என்ன அப்படின்னு கேட்டால், முடிமேல் வளப்பால் தன்னுடைய அந்த புன்னார் முடியாகிய முடி மேலே வளப்பால் அக்கோல மதி வைத்தான், அதாவது திங்களை சூடியிருக்கிறார். தன் பங்கின் குலப்பாவை நீலக்குழல், அம்மா இடப்பாகமுடையவங்க அவங்களுடைய கூந்தல் இருக்கிறது. அந்த கூந்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏலவார் குழலி இல்லைங்களா, நல்ல நறுமணம் மிக்கதாக இருப்பது, கருத்த நிறம், ஏன்னா மை போன்று இருக்கக்கூடிய குழல் என்பதனால், எனவே கருத்த நிறம் இருக்கிறது, வாசனையுடைய குழல், எனவே நீலப்பாவை குழல் நீலக்குழல் அப்படின்னார். இது எப்படி இருக்குன்னு கேட்டால், இது ஒரு பக்கம், அப்போ ஒரு பக்கம் உமையம்மையினுடைய குழல், இன்னொரு பக்கம் என்ன இருக்குது, பெருமானுடைய சடை. அப்போ ஒரு பக்கம் சடையும் ஒரு பக்கமும் முடியுமாக ரெண்டும் இருக்குது. எப்படி இருக்குது, சடைமே அக்கொன்றை தருகணிகள் போன்று. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொன்றை மலர் பார்த்தீங்கன்னா தெரியும், பொன்னிறமாக பூத்திருக்கும், அதில் பூ முதிர்ந்து காயாகி
கனியாக ஒரு கனி, அந்த விதைப்பகுதி அது வரும்போது கருப்பாக தெரியும் அந்த விதைப்பகுதி. இப்போ கொன்றை மலர் சடையாக இருப்பது பெருமானுடைய சடை, அதில் அந்த பூ என்பது முதிர்ந்து கனியாகி அது காயாக இருப்பது எப்படி இருக்குது, அம்மையினுடைய சடை போல தெரியுதான். பொன்னிறமாக இருப்பது பெருமானுடைய சடை, அந்த காய் கனியாக இருப்பது எதுவாக இருக்குது, அம்மையின் பாகமாக இருக்குது. எனவே பூவும் கனியும் இருக்கக்கூடிய அந்த கொன்றை, அந்த கொன்றையினுடைய கனி கருப்பு நிறமாக இருப்பது உமையம்மையின் கூந்தலை போல இருக்கிறது. இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதுதான் அடுத்த பாட்டு சொல்ற, குழலா சிறு புறத்து கோல் வளையை பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்டா கடல் ஆர்ப்ப பேர் இரவில் ஈமப் பெருங்காட்டில் பேயோடும் ஆரழல்வாய் நீ ஆடும் அங்கு. இல்லை அந்த தாய் அன்பினுடைய ஒரு உச்சம் அம்மா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா நீ இந்த சுடுகாட்டில் ஆடிக்கிட்டு இருக்கிற முன்னே கேட்டார், நீ ஆடுறதுக்கு உனக்கு வேறு இடம் கிடைக்கலையா, இல்லைம்மா அங்கே தான் சாதி மத வேறுபாடு இல்லாமல் கேளை பழக்காரன்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் வர இடம். எனவே அங்கே ஒரு இடத்துக்கு போனால் இவன் ஏழை வரமாட்டான், அங்கே போனால் அறிவாளி வரமாட்டான், இப்படி ஆளாளுக்கு வராமல் இருக்கிற இடம் நிறையா இருக்குது. இங்கே அப்படி இல்லை, எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க, அதனால் அவனை அங்கே தானே பிடிச்சாகணும். சரி போ, நீ என்னைக்கு தான் நான் ஏதாவது சொன்னால் நீ எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறப்பா நீ. சரி இந்த பேயோடு நீ அங்கே ஆடுற இடம் இருக்கும் இல்லையா, ஆமாம் சரி போகிறதே போகிற, நீ மட்டும் போ, உமையம்மை கூட்டிகிட்டு போ. அதுதான் அந்த பாட்டு சொல்கிறார், குழலார் சிறு புறத்து கோல் வளையை. ஆக அந்த சிறு முதுகுடைய திரண்ட வளையல் அணிந்திருக்கக்கூடிய அம்மையை பாகத்து எழிலாக வைத்து ஏக வேண்டாம், கொஞ்சம் அழகாக இருக்கட்டும்னு. அது பாருங்க, எழிலாக வைத்து நீயே அழகாக இருந்து அவங்களே இருக்கு கூட்டிகிட்டு போகிற, நீ அம்மையெல்லாம் கூட்டிகிட்டு போகாத அங்கே வேண்டாம். கடல் ஆர்ப்ப பே இரவில் ஈம பெருங்காட்டில் பேயோடு, நீ ஆடுகிற இடம் பேய், எங்கே நரியும் பேயும் பூதங்களும் எல்லாம் போட்டு சத்தம் போட்டுட்டு ஆடிக்கிற இடத்துல போய் நீ ஏன் அங்கே போய் நீ போய் அம்மையெல்லாம் கூட்டிகிட்டு போகாத, ஆறழல்வாய் நீ ஆடும் அங்கு, நீ போய் அங்கே நீ போய் ஆடு, நான் உன்னை வேண்டான்னு சொல்லலை, ஆனால் உமையம்மையை கூட்டிகிட்டு போகாத நீங்கள். அதனால நம்மை பேணும் அம்மையா, ஏன் உமையம்மை எங்கள் சொல்கிறாங்க பார்த்து. நீங்கள் பொதுவாக ஒரு உலகியலில் பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பாக நம்ம இங்கத்த சூழல் நீங்கள் நினைக்க வேண்டாம், நம்ம ஊர் நினச்சிக்கோங்க, ஏன்னா இங்கத்த சூழல் பாதுகாப்பான ஒரு சூழல், இதை நினைக்க வேண்டாம். நீங்கள் நம்ம ஊராக இருந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்க, பையன் இருக்கிறான் அவனுக்கு எப்போ சினிமா போனாலும் இரண்டாம் காட்சிக்கு தான் போவான், இரவில் 9:30 மேலே தான் சினிமா பார்க்கவே போவான், 2 மணி 3 தான் திரும்பி வருவான்னு வச்சுக்கங்க. இதுதான் அவனுக்கு பழக்கமாக போயிடுச்சு அவனுக்கு. இப்போ அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இவன் மறுபடியும் அந்த அன்னைக்கு சினிமா பார்க்க போகிறேன்னு சொல்கிறான். வீட்டில் அம்மா என்னது சொல்லுவாங்க, டே பாரு இனி கல்யாணம் ஆகி போச்சு, இனிமேல் சினிமா போகணும்னா காலையில் போ, மத்தியானம் போ, இல்லையா முதல் காட்சி போய் பார்த்துட்டு வந்து சேர், இனி இந்த ரெண்டாம் காட்சிக்கு போகிற வரையில வச்சுக்கக்கூடாது, இல்லைம்மா எனக்கு அதே படைப்பு, அப்படி போகிறமா இருந்தால் நீ போ, அவளை விட்டுட்டு போ. இப்படி சொல்வது இன்றைக்கி நம்ம இடத்துல வழக்கத்தில் பார்க்குறவங்க, அது மாதிரி சாமியிட்ட சொல்கிறாங்க, இங்கே வரியா அம்மாவை விட்டுட்டு நீ கிளம்பு போ, ஆடிட்டு வா போ, அவங்கள கூட்டிகிட்டு போகாத, என்ன அன்பு நினச்சி பாருங்க. இப்படி ஒரு அன்பை பெருமானத்தை கொண்டு அந்த தாய் வைத்திருக்கிறாங்களே, அதனால தான் நம்மை பேணும் சொல்லுக்கு இறைவன் சொன்னார்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு காரணம் எங்கே இருக்குன்னா இந்த அற்புத திரு அந்த அதை படிச்சிங்கன்னா தான் அந்த நம்மை பேணும் அம்மைங்கிற சொல்லுக்கே பொருள் தெரியும். இல்லைன்னா நம்மளால எனக்கு நம்மை பேணும் அம்மை, நம்மை பேணும் அம்மைன்னு சொன்னாங்க, என்ன வகையில் பேணி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கே தான் நமக்கு பொருள் செய்யப்படுகிறது. அடுத்த பாட்டு சொன்னாங்க, அங்கன் முழுமதியம் செக்கர் அகல்வானத்து எங்கும் இனித்து எழுந்தால் ஒவ்வாதே செங்கண் திருமாலை பங்குடையான் செஞ்சடை மேல் வைத்த சிரமாலை தோன்றுவதோ சீர். இது எப்படி இருக்கு, இந்த பாட்டில் சொல்றாரு இந்த பெருமான் தன் தலையில மாலை அணிந்திருக்கிறார், அதுக்கு தலை மாலைன்னு பேர்.
அந்த தலைமாலையாவது உருத்ராக்கத்தில் அணிந்திருக்கிறாரா? அது தலையிலேயே அணிந்திருக்கிறாரு. தலைமாலை, தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன, மண்டையோட்டையே மாலையாக அணிந்திருக்கிறார். இதுதான் அது சொல்றாரு, செங்கன் திருமாலை பங்குடையான், மாலை ஒரு பாகமாக கொண்டிருக்கிற பெருமான் செஞ்சடைமேல் சிவந்த சடையின் மேல சிறமாலை, அந்த மாலையும் மண்டை ஓடு ஆங்காங்க ஆங்காங்க அப்படி வச்சிருக்கிறார். இது தூரத்தே பார்த்தா எப்படி தெரியுதான், சிவந்த அந்த வானத்துல ஆங்காங்கு நாம் எப்பவும் ஒரு திங்கள் தான் வானத்துல தெரியும், இங்க பாருங்க எத்தனை திங்கள் தெரியுது அப்படிங்கிற மாதிரி தெரியுதான். அகல் வானத்து எங்கும் ஆக சொல்ல அங்கன் முழுமதியம் செக்கர் அகல்வானத்து எங்கும், அந்த தலைமுடி வானம் போல் இருக்குது, ஒவ்வொரு மண்டையோடு ஒரு நிலவு போல் இருக்குதான். எனவே இந்த வானத்தில் ஒரு நிலவு தான் தெரியுது, எங்கள் பெருமான் சடையில் பாரியா எத்தனை நிலவு தெரியுது, ஒவ்வொரு நிலவு மண்டையோடு தான் நிலவு போல் தெரியுதுங்களாம். எனவே பல நிலவு தெரிகிறது பெருமானுடைய தலையில் அப்படிங்கிறாங்க, அதான் இந்த பாட்டினுடைய கருத்து. எனவே தலை மண்டையோடு ஆகிய ஒவ்வொன்றும் சந்திரனை போல, எனவே செவ்வானம் எங்கும் அந்த திங்கள் தோன்றியிருப்பது போல காட்சி என்று இந்த பாட்டு சொல்றாங்க. சீராந்த கொன்றை மலர் தழைப்ப சேன் உலவி நீராந்த பேரியாறு நீத்தமாய் போராந்த நான் பாம்பு கொண்டு அசைத்த நம் ஈசன் பொன்முடிதான் காண்பார்க்கு செம்வே ஏ ஓர்கார். இந்த பாட்டிலையும் அதே சடையை வைத்து கொண்டு தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, போரார்ந்த நான் பாம்பு, அதாவது முப்புறத்தை எரிப்பதற்கு அந்த போர் செய்வதற்கு அவர் புறப்படும் போது என்ன வில்லும் அம்பும் கொண்டு போனார், மேரு மலையை வில்லாக்குனார், பாம்பை நான் ஆக்குனார் இல்லைங்களா, அதான் நான் பாம்பு. எனவே போர் ஆர்ந்த நான் பாம்பு கொண்டு அசைத்த நம் ஈசன், நம்முடைய சிவபெருமான் அவருடைய பொன் முடிதான், அவருடைய முடியோ பொன்னிறமுடைய முடி, எனவே பொன்முடிதான் அழகான முடி, பொன்னிறமான முடி, எனவே பொன்முடிதான் காண்பார்க்கு, காண்பவருக்கு எப்படி தெரிகிறதா, சிவந்த வானம் போல் இருக்குதான். செவு ஏ ஓர் கார் ஆக சிவந்த நிறமுடைய வானம் போல காணப்படுது, செவ்வானம் போன்று அந்த இது காணப்படுது. அந்த செவ்வானமாகிய அந்த சடையில் என்ன தெரிகிறது, சீரார்ந்த கொன்றை மலர் தழைப்ப, ஆக கொன்றை மலர் தழைத்து நிற்க, அதுக்கப்புறம் கங்கை வெள்ளம் பெருக்கு, எனவே சேன் உலவி நீராந்த பேரியாறு நீத்தமாய், நீத்தம் என்பதற்கு வெள்ளப்பெருக்கு என்று சொல்லுவதுங்க, நீத்தம் என்றால் வெள்ளம், நீத்தமாய் பொங்கி வருகிற பேரால். எனவே அந்த பெருமானுடைய சடையை காணும்போது கொன்றை மலரும் வெள்ளப்பெருக்கும் அந்த சடையில் விளங்கி தோன்றுவது எப்படி இருக்குது, சிவந்த வானத்தில் கொன்றை மலரும் அந்த ஆகாய கங்கையும் போல, ஏன்னா இப்போ கங்கை ஆகாயமாயிப்போச்சு, சடையே ஆகாயம், ஆகாய கங்கையும் போல இந்த சடை முடியானது காணப்படுகிறது அப்படின்னு காட்டுறாங்க. கார் உருவ கண்டத்து எம் கண்ணுதலே, கார் உருவ கண்டத்து கண்ணுதலே எங்கு ஒளித்தாய் ஓர் உருவாய் நின்னோடு ஒழிதருவான், நீர் உருவ மேகத்தார் செய்தனைய மேனியான் நின்னுடைய பாகத்தான் காணாமே பண்டு. வேடிக்கையா சொல்றாங்க, எப்பா கண்டம் கருத்த என்னுடைய கண்ணுதர் பெருமானே, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்கிறியா, என்னம்மா அது அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ ஒருவால் உமையம்மையம் ஒருவால் மாலாகவும் நின்று காட்டுற, அப்போ ஒரு பக்கத்தில் மால் தானே இருக்கிறார், ஆமாம்மா மாலுங்க தான் இருக்கு, சரி ஒரு பக்கம் மாலை வச்சுக்கிட்டு அந்த மாலுக்கே தெரியாமல் எப்படியா நின்ன நீ, இதான் கேள்வி அங்கே பாருங்க, அதான் எங்கு ஒழித்தாய், இந்த ஒழித்தும் ஒழித்தும் ஒழித்தும், நீங்கள் திருகண்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா சொல்வார், யோகத்தில் என்ன அதில் தெரிய மாட்டேங்கிறாரு, சரி கூட தெரிய மாட்டேங்கிறாரு, எந்தெந்த நெறியில் யார் யார் நிற்கிறாங்களோ அந்தந்த நெறியில் அததுலேயே ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்றுக்கிறாராம், எவ்வளவு தன்மையற்படுத்தும் தானேயாகிய தயாபரன் எம்மிரை என்று சொல்லுகிற மணிவாசக பெருமான், அந்தந்த அந்த தந்தரத்தின் அவ்வையின் ஒழித்தும்,
அந்தந்த தந்திரத்தில் அததில் அப்போ எப்படியும் ஒழிச்சுக்கிட்டாரு. எப்படியா காண்பது? கிடைக்கவே மாட்டேங்கிறாரேயா. ஒருத்தர் சொன்னாரா, நான் பார்த்துட்டேன் அப்படின்னாங்களா, பார்த்துட்டியா புடி வளைச்சு புடி அப்படின்னாங்களா, அதான் ஆர்மின் ஆர்மின் சுற்றுமின் சூழ்மின் விழமின் பற்றுமின் அப்படின்னாங்களா, எல்லாம் பிடிச்சாத்தியா அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா ஆளை காணா. பார்த்துட்டேன்னு ஒருத்தர் சொன்னார், சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேர்மின் பற்றுமின் அப்படின்னாங்க. ஆ பிடிச்சாச்சு அப்படின்னாங்க. பிடிச்சி பிடிச்சி எங்கேயே காட்டியன்னு பார்த்தா ஆளை காணும். பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒழித்தும் அதன் என்ன போட்டாலும் அது கிடைக்க மாட்டாங்கிறானே ஐயா. என்னதான் பண்ணது அவனை எப்படிதான் பார்ப்பதுனர் பத்தி வலையில் படுவோம். நீங்க வலையை வீசியா வந்து விழுந்துருவான். நீ ஏன் போய் போய் பொழி தேடி தேடி ஏன் போற? இந்த வேடர்கள் வலையை வீசி போய் அவ்வாறு படுத்துங்குவான் பாருமே, பறவை சிக்கிவது போல அன்பு வலையை வீசிட்டு நீ பாட்டுக்கிற அவங்க விழுந்துருவான் அவன் அப்படின்னார். பத்தி வலையில் படுவோம் காண்க. எனவே பெருமானை அன்பை தவிர வேறு எந்த வகையிலும் பெற இயலா. அன்புதான் அன்பை தான் பெற முடியும், அன்பினால தான் பெற முடியும் என்பதைத்தான் பெருமக்கள் திரும்ப 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 நமக்கு அதை வலியுறுத்துகிறாங்க. அதான் கேட்டார், ஓர் உருவாய் நின்னோடு உழிதருவான். ஒரு பாகத்தில் உங்களோடவே இருந்தார். அப்படி இருக்கக்கூடியவர் நீருருவ மேகத்தால் செய்தனைய மேனியான். அதாவது வானம் போன்றிருக்கக்கூடிய நீல வண்ணத்தை தனக்கு வண்ணமாக கொண்டிருக்கின்ற திருமார், நீருருவ மேகத்தால் செய்தனைய திருமேனியான் என்னுடைய பாகத்தான். அன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு பாகமாக அவன் தான் இருந்தான். அவன் அப்படிப்பட்ட மால் அன்னைக்கு காண முடியாமல் நீ எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்ட? ஏன் அவருக்கு நீ தெரியல? ஆக உன்னுடைய உடம்பில் ஒரு பாகத்தை கொடுத்துருக்கிற, அவருக்கே தெரிய மாட்டேங்கிறிய. அப்போ வேற யாருக்கையா நீ தெரியவ? அவங்க கேள்வியும் தொக்கி நிற்கிற. எனவே அந்த வகையில் இங்கே அந்த பெருமான் அப்படி அறியாதவனாக நிற்கிறான் என்ற கருணையை சொல்லியிருக்கிறார். பண்டு அமரர் அஞ்ச படுகடலின் நஞ்சு உண்டு கண்டம் கருத்ததும் அன்றியே உண்டு பணி உருவார் செஞ்சடை மேல் பால் மதியின் உள்ளே மணி வருவாய் தோன்றும் வடு. சாமிகிட்ட என்ன சொல்கிறாங்க, பெருமானே முன்பு ஒரு காலத்தில் நீங்கள் தேவர்கள் எல்லாம் அஞ்சிய பொழுது அந்த கடலில் ஏற்பட்ட நஞ்சினை உண்டாய். பண்டு அமரர் அஞ்ச பார்க்கடலுக்கு அடைந்த பொழுது படுகடல், இந்த இடத்துக்கு படுகடல் என்பதற்கு சத்தம் ஓசை எழுப்புகிற அந்த கடலில் நஞ்சு உண்டு கண்டம் கருத்ததும் அன்றி. இப்போடைய கண்டம் அதனால தான் கருத்து போச்சு. சரி, உனக்கு நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்ன தெரியுமா? இங்கே நீ கரை இல்லாதவன், ஆனால் உங்கள்கிட்ட என்ன வந்துருச்சு, கரை வந்துருச்சு. இன்னொரு கரை ஒன்று இருக்குதுப்பா, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு. என்னம்மா அப்படி ஒரு கரை? நீ தலையில் சூடி இருக்கிறாய் இல்லையா திங்கள், அது வளர்ந்துச்சுன்னா நிலவுக்குள்ளே ஒரு கரை இருக்குது தெரியுமா உனக்கு, அந்த கரை வராமல் பார்த்துக்க. இதான் சொல்கிறார் பாருங்க, உண்டு பணி உருவார் செஞ்சடைமேல் பால் மதியின் உள்ளே, வெள்ளை மதிக்குள்ள மணி மருவாய் தோன்றும் வடு. அதான் அந்த வடு அதுக்குள்ளே ஒன்று இருக்குது, அந்த வெள்ளை நிலவுக்குள்ள ஒரு கருப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஒரு கருப்பு இருக்குதுப்பா, நான் அதுவும் அழகு தான், ஆனாலும் இன்னொரு கருப்பு வாராமல் பார்த்துக்க. என்ன ஒரு கருணை நினச்சி பாருங்க, இன்னொன்று வரப்போகுது, இது நாளைக்கு வரும். எனவே நாளைக்கு வரப்போகிறது, நீ கொஞ்சம் கவனமாக இருப்பான். கருத்ததும் அன்றியே உண்டு பணி உருவார் செஞ்சடைமேல் பால் மதியின் உள்ளே மணி வருவாய் தோன்றும் வடு என்று இந்த பாடலில் அம்மா சொல்கிறாங்க. வடு அன்று என கருதி, வடு அன்று என கருதி நீ மதித்தியாயின் சுடுவெண் பொடி நிறத்தாய் சொல்லாய் படுவெண் புலால் தலையின் உள் ஊன் படுவெண் புலாட்டலையில் உள் ஊன் புறம் பேச கேட்டோம்
நிலா தலையில் சூடுவாய் நீ. இந்த பாடல்ல அம்மா என்ன கேட்கிறாங்க கேட்டா, படு சொல்றார், அதாவது சுடுவெண் பொடி நிறத்தாய், வெண்மையான திருநீற்றை பூசியிருக்கின்ற பெருமானே, சுடுவெண் நிறத்தாய் படுவெண் புலால் தலையில் உள் உன். நீ வந்து பலியேற்க போகும் பொழுது பிரம்ம கபாலத்தை ஏந்தி கொண்டு, அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், புலால் தலை, அவன் தலையை கிள்ளி எடுத்தது அல்லவா, எனவே அது நாற்றமுடைய தலை அல்லவா அது, எனவே புலால் தலையின் உள் ஊன், நீ அதுதான் பலியேற்பதற்காக எடுத்து போற. இதை பார்த்து எல்லாரும் உன்னை பழிச்சு பழிச்சு பேசிட்டு இருக்கிறாயா, எனவே புறம் பேச கேட்டோம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது குற்றம் அல்லவா என்று நீ கருதிவாயாயின், எனவே வடு அன்று என கருதி, இப்படி படியேற்பது குற்றம் அல்ல என்று நீ கருதியிருக்க, வடு என்றால் குற்றம்ங்க, எனவே வடு அன்று என கருதி நீ மதித்தியாயின், எனவே இது வடு அல்ல என்று நீ கருதுவாயின் சொல்லாய், அதாவது வடு ஆகாமைக்குரிய காரணத்தை சொல்லணும், எது இந்த பிரமன் தலையை கிள்ளி அதில் பிச்சை ஏற்பதற்காக நீ போவது குற்றம் அல்ல என்று நீ கூறுவாயாயின். நீ என்ன பண்ணணும் எனக்கு சொல்லணும், எப்படி, நிலா தலையில் சூடுவாய் நீ, நிலவை தலையில் சூடியிருக்கிற பெருமானை நீ எனக்கு சொல்லாய், அதாவது பிரம கபாலத்தில் பழி ஏற்பதில் தவறு இல்லை குற்றமில்லை என்று எனக்கு நீ சொல்லுவாய். இதுதான் பாட்டினுடைய கருப்பொருளுங்க. அப்போ பிரமனுடைய ஆணவத்தை அகற்றும் பொருட்டாக இறைவன் அந்த பிரம கபாலத்தை ஐந்தலையில் ஒரு தலையை கிள்ளினார் என்பது வரலாற்று செய்தி. நமக்கு பிரம கண்டீஸ்வரர், பிரம சிறக்கண்டீஸ்வரர் என்று திரு கண்டியூர் தலம், தஞ்சையிலிருந்து திருவையாறு செல்லுகிற சாலையில் இருக்கக்கூடிய தலம், அந்த தல வரலாற்றை அப்படியே சொல்லி காட்டு, அட்ட வீரட்ட தலங்களில் இது ஒன்று, அதனால் சொல்கிறார். அந்த வகையில் நீ சொல்லாய், எனவே அந்த வடு ஆகாமைக்குரிய காரணத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த பாடலில் பெருமானிடத்த வேண்டுகிறார். எனவே நீ வந்து அப்போ ஒரு நிலா தலையில் சுடுவாய் நீ என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை வேறொரு வகையாக பொருள் செய்தால் என்ன செய்திருக்கிறாங்க, இந்த பிரம கபாலத்தில் பலியேற்க நீ செல்லுகிறாய், அதுக்கு ஒரு பிராய சித்தமாக இந்த நிலவு தலையில் சூடியிருக்கிறாயோ கழுவாயா, இந்த தலையை கிள்ளணும், அந்த தலையில் பலியேற்க போகிறாய், அதுக்கு கழுவாயாக இந்த திங்கள் சூடியிருக்கிறாயோ சொல்லாய் என்று உரை சொல்லக்கூடியவங்க சிவகவிமணி அவர்கள் அந்த இடத்துல அப்படி ஒரு உரை செய்திருக்கிறார். அவர் அருணையார் அப்படி நம்ம அதில் செய்யலை, அவங்க சொல்லும்போது இவங்க அப்படி செய்திருக்கிறாங்க, நீ இந்த பலியேற்க செல்வது அப்படின்னு இருக்குது, அதனுடைய கழுவாயாகத்தான் இந்த பிள்ளை மதியை நீ சூடியிருக்கிறாயோ சொல்லாய் அப்படின்னு கேட்கிறாங்க. நீ உலகம் எல்லாம் இறப்பினும் நின்னுடைய தீய அறவு ஒழிய செல் கண்டாய், தூய மடவரலார் வந்து பலியிடார் அஞ்சி அஞ்சிவிட அறவம் மேலாட மிக்கு. இப்போ நான் உன்னை சொன்னோம் இல்லைங்களா, இந்த பலியேற்கலாம் நீ போகாதையா, ஊர் ஊருக்கு ஏன் போகிறேன்னு கேட்டாங்களே முன்ன ஒரு பாட்டில், இப்போ இந்த பாட்டில் இப்போ ஊர் ஊருக்கு ஏன் போகிறேன்னு கேட்டால் அவர் என்ன சொன்னார், இல்லைம்மா நான் பலியேற்க போனால் தான் உயிர்கள் கொஞ்சம் கடை தேரும்னு சொன்னார். அப்படியா, சரி அப்போ நீ பலியேற்க தான் போயா, சரி ஒன்று பண்ணு, இந்த பாம்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு போ, இல்லைம்மா அது இருக்கட்டுமே அப்படின்னா, இங்கே பாரு நீ போய் நின்று திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்குவேன், சத்தம் கேட்ட உடனே வருவாங்க, அடராம ஏதாவது போடலாம் அப்படின்னு, உள்ளே வந்து போடலான்னு வந்து வெளியே வந்தா இந்த பாம்பு அப்படிங்கும், அதை பார்த்த உடனே என்ன ஆயிரும், திரும்பி உள்ளே போயிடுவாங்க, ஒரு ஆள் உனக்கு பழி விட மாட்டாங்க தெரியுமா உனக்கு. அப்படியே சொல்கிறாங்க பாருங்க, நீ உலகமெல்லாம் இறப்பினும், நீ எந்த நாட்டுக்கு போய் வேணாலும் பிச்சை எடுக்க போ தவறு இல்லை, ஆனால் நின்னுடைய தீய அறவு ஒழிய செல் கண்டாய், இந்த பாம்பு கழட்டி வச்சுட்டு நீ புறப்பட்டு போ
இல்லைம்மா அந்த பாம்பு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தூய மடவரலார் வந்து அஞ்சு பழியிடார். பாம்பை பார்த்துனே அஞ்சு பழியிட மாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படியா கிடைக்கும் பழியிடு வேண்டும்தானே நீ போகிற. எனவே இந்த மேல் ஆடுகிற அரவத்தை கொஞ்சம் கலட்டி வச்சுட்டு இப்படி ஒரு செயல் நம்முடைய பெருமான இடத்துல அம்மா வேண்டி நிற்கிறார்கள் என்பதை நான் பார்க்கணும். எனவே இந்த பாம்பு மாலை வேண்டாம் இதை பல்வேறு வகையாக அறிவுறுத்தியிருக்கிறாங்க. பலியேற்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறாங்க. சுடுகாட்டில் ஆடாதையா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் அந்த பெருமானிடத்தில் தாய் அன்பு கொண்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த பாட்டெலாம் பாடிட்டு தான் கையிலாயம் போகிறாங்க. வறுமைகள் நம்மை பேரும் அம்மையா அங்கே போய் பார்த்துட்டு இந்த பாட்டை பாடலை. இங்கேயே பெருமாட்ட நான் அவனை காணும்போது கேட்பேன் என்னென்னு உனக்கு வேறு இடம் கிடைக்கலையே ஆடுறதுக்கு அப்படின்னு இங்கே பாடும்போது கேட்டது தான் அங்கே போகும் பொழுது உமையம்மையோடு இணைத்து பெருமான் சொல்லும்போது நம்மை பேணும் அம்மைகான் என்று பதில் சொல்வதற்கு காரணமாக இருந்தது என்பதை சொல்லி இன்றைய பாடலை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்வோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது மெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தன்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி இறைமுறையானே போற்றி போற்றி எம்பிராட்டி காரைக்கால் அம்மையா திருவடிகள் போற்றி போற்றி.